என்ன கொண்டு அர்ஜென்ட்டா விட்டுறீங்களா? அட பைய,
இவனை முன்னடியே உங்களுக்கு தெரியுமா? முன்ன பின்ன கூட தெரியாது. மோட்டார் சைக்கிள்ல போலாம்னு கூப்பிடுறான். என்ன திமிர் இருக்கணும் அந்த ஆளுக்கு. இதே வேலையாச்சில ஜென்மங்கள் தெத்தெருவா தெரியுது. ஆமா நீங்க அர்ஜென்ட்டா போகணுமோ? ஆமா சார். நேரா ஆயிடுச்சு. புள்ளங்க எல்லாம் காத்துக்கிட்டு இருப்பாங்க. நான் ஸ்கூலுக்கு போகணும். இன்னும் பஸ் வரல பாருங்க சார். நான் ரொம்ப அர்ஜென்ட்டா பேங்க்க்கு போகணும். நான் ஒரு காரியம் செய்யலாமா? என்ன? நான் போய் ஒரு டாக்ஸியை கூட்டி வரேன். ரெண்டு பேரும் சேர்ந்தே போயிடலாமே. இப்ப மோட்டார் சைக்கிள்ல போனாரே அவருக்கு நீங்க தம்பியா? நீங்க என்ன தப்பா நினைச்சிட்டீங்க? இன்னைக்கு பஸ் கிடைச்சிரன்ற நம்பிக்கையில நான் பணம் அதிகமா கொண்டாராம வந்துட்டேன். பஸ் மிஸ் ஆயிடுச்சு. நான் தனியா டாக்ஸில போற அளவுக்கு இப்ப என் கையில பணம் கிடையாது. ரெண்டு பேரும் சேர்ந்து போனா ஆளுக்கு பாதி கொடுத்துடலாமே நினைச்சேன். டாக்ஸில போற அளவுக்கு வசதி உள்ள குடும்பத்துல நான் பிறக்கல. அப்படின்னா கொஞ்சம் சேஞ்ச் கடனா கொடுத்து உங்க அட்ரஸையும் கொடுத்தீங்கன்னா ஈவினிங் ரிட்டர்ன் பண்ணிடுறேன். கடன் கொடுக்கற அளவுக்கு என்கிட்ட பணம் இல்ல சார். டபுள் தேங்க்ஸ். உங்க பேரு? மாலா. என் பேரு மணி. நான் கேக்கலையே. நான் வீட்டு சொல்லலையே. ஏன் சார் இடம் இருக்கு வாங்கல? பஸ்ல இடம் இருக்கு. நீங்க போங்க, நான் நெக்ஸ்ட் பஸ்ல வரேன். நான் வணக்கம் டீச்சர். வணக்கம் டீச்சர். வணக்கம் டீச்சர். வணக்கம். எல்லாரும் வந்தாச்சா? எல்லாரும் வந்தாச்சு டீச்சர். இவை சிநேகிதி பரதக்கலைய பத்தி நிறைய புத்தகம் எல்லாம் படிச்சிருக்காளாம். கமலா, பரதக்கலைய பத்தி படிச்சா மட்டும் போறாது, அத செயல்ல நடைமுறையில பழகணும், படிச்சும் பாக்கணும். டீச்சர், இந்த பொண்ணு உங்ககிட்ட ஏதேதோ சந்தேகம் எல்லாம் கேட்கணுமா? கேட்கட்டுமே. பரத சாஸ்திரத்தை செய்தவங்க யாரு? பரத முனிவர் செய்தது நாட்டிய சாஸ்திரம், நந்திகேஸ்வரர் அருளியது அபிநய தர்ப்பணம். பாவங்களை எத்தனை வகையா பிரிச்சிருக்காங்க டீச்சர்? என்கிட்ட கத்துக்கிற நீயா இந்த கேள்வியை கேக்குற? மறந்து போச்சு டீச்சர். பாவம், கேளு. கரவகையால் 41, சிறவகையால் 10, பதவகையால் 10, நேத்திர வகையால் 7, ரச வகையால் 9, சுர வகையால் 6. டீச்சர், பரதக்கலைய பெண்கள் எப்ப கத்துக்கணும்? 5 வயதில் தண்டியம் பெற்று 12 வயதில் கலை அனைத்தையும் பயின்று விட வேண்டும் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. நவரசங்கள் என்னென்ன டீச்சர்? இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்க போற பாட்டுலயே அதுக்கு விளக்கம் சொல்றேன். வாங்க. பெருநகை, சோகம், சிங்காரம், அற்புதம், வீரம், அச்சம், கோபம், சாந்தி, பெருநகை, சோகம், சிங்காரம், கருணையனவரும் நவரசமே, கருணையனவரும் நவரசமே, நமது அறிவினை இழுத்திடும் அதன் வசமே, கண்ணை கவரும் மலை பரதக்கலை.
நிறைஞ்ச மனசுன்னு அதற்கட்டும் வந்த விவரம் என்ன அதை சொல்லுங்க. வாங்க உட்காருங்க. பரவாயில்லைங்க. இவர் எங்க அண்ணா, நான் அவருடைய தங்க. எங்களுக்கு அப்பா அம்மா இல்ல, அண்ணனுக்கு எங்கேயும் வேலையும் கிடைக்கல. இந்த பொண்ணு உங்க சகோதரி மாலா கிளாஸ்ல தான் நேத்து வரைக்கும் படிச்சிட்டு இருந்தது. இந்த மாசம் சம்பளம் கட்டலன்னு என்ன ஸ்கூலுக்கு வர வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. இன்னும் ரெண்டொரு நாள்ல எங்கேயாவது போய் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு எப்படியாவது சம்பளத்தை கொண்டு வந்து கட்டிடுறேன். என் தங்கச்சியை பள்ளிக்கூடத்தை விட்டு நிறுத்திடாதீங்கன்னு உங்க மாலா அம்மா கிட்ட எவ்வளவோ கெஞ்சி கேட்டேன், ஒரேடியா மறுத்துட்டாங்க. மாலா அவ்வளவு நிர்தாட்சிணியமா பேசுறா. அவங்க என்னமா செய்வாங்க? அவங்க பள்ளிக்கூடத்து சட்ட திட்டம் அப்படி இருக்கலாம். சம்பளம் எவ்வளவு கட்டணும்? 2 ரூபா. ஒரு 2 நாள் பொறுத்துக்கு சொல்லி குழந்தைய பள்ளிக்கூடத்துல சேர்த்துக்க சொல்லுங்க, எப்படி சம்பளம் கட்டிடுறேன். அட பாவமே, 2 ரூபாய்க்கு கூட வகை இல்லாமையா ரெண்டு பேரும் வாழ்க்கை நடத்துறீங்க. அது ஏமா கேக்குறீங்க? இந்த பொண்ணுக்காகத்தான் உத்தரவு வச்சுக்கிட்டு இருக்கேன். கூலி வேலை செஞ்சுதான் வாழ்க்கை நடத்துறோம். நீங்க நாளைக்கு இந்த பொண்ணை கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுருங்க. மாலா கிட்ட சொல்லி சேர்த்துக்க சொல்லிடுறேன். ரொம்ப நன்றிங்க. உங்க உபகாரத்தை ஒரு நாளும் மறக்க மாட்டோம். இன்னைக்கு உங்க வீட்டுல என்னம்மா சாப்பாடு? சாப்பாடா? நாங்க சாப்பிட்டோம். அவ மறந்துட்டு சொல்றேன். உண்மையை ஏன் இப்படி மறைக்கிறீங்க? இந்தாமா சரசு, ஏதாவது வாங்கி சாப்பிடு. ஐயோ அண்ணா! ஏன் என்ன? கை நீட்டு யார்கிட்டயும் யாச்சகம் வாங்க கூடாதுங்கிறதுதான் காலையில அண்ணன் எனக்கு சொல்ற முதல் பாடம். வளர்ற பெண்கள் வயித்த பட்டினி போடக்கூடாதுமா. இல்லைங்க, சாப்பாடெல்லாம் வீட்லயே இருக்கு, நான் தான் சமைச்சு வச்சுட்டு வந்தேன். சரசு, உங்க அண்ணன் தான் சமையலா? இன்னும் எங்க வீட்டுக்கு அண்ணி ஒருத்தர் வரலீங்க. இந்த நிலையில அது ஒண்ணுதான் குறைச்சல். அம்மா நீங்க மட்டும் பழையபடி சரசு பள்ளிக்கூடத்துல படிக்க ஏற்பாடு செய்திருங்க, அதுவே போதும். சரசு போலாமா? வணக்கம், போயிட்டு வரோம். சரிம்மா நாங்க வர்றோம். இந்த மிஷின் ஏது? நீலாக வாங்கி கொடுத்தாங்க. ஐயோ விலைக்கா? இல்ல வாடகைக்கு. அதானே கேட்டேன். ஏப்பா வாடகை மிஷின்ல பழகிக்க கூடாதா? அதுக்கு சொல்லலையே, இந்த மிஷின் வாங்கின இடத்துல ஒழுங்கா போய் சேருமான்னு சந்தேகம். ஏய் குழந்தை, இங்க இருந்து போய் நீ போறிய இல்லையா? இதோ போறேன் போ. ஏய் ஏய் குழந்தை குழந்தை, டா பேர கொடுத்துருப்பா. அடா பாவி, யார அவன் டூம் உடைச்சவன்? ஐயோ திரு திரு திரு,
wait, madam. Why do you cry? என்னயா சொல்ற? யாருக்கு cry? யார் யா நீ? தெருல. என்ன தெருல? நான் சும் கிளவத்த தெருல. நீ சொல்லுது ஓரள உம்புறியா? யார் நீ? பிளேயர். என்ன பிளேயர்? கிரிக்கெட் பிளேயர். ஏயா செவரர் ஏயா குச்சந்தா? தேஷ்மானா வந்தாய். தயா உனக்கு சுத்தமா தமிழ்ல பேச தெரியாது? ஏன் பேச வராது? நல்லா பேசுவனே. நீ என்னமோ டைப் மிஷின் பக்கத்துல ஒரு டைப்பா உட்கார்ந்திருந்தேன் நான் ஒரு டைப்ல போய் பார்த்தேன். வேற ஒண்ணுமில்ல மேடம். அது சரி செவரர் குச்சி எதுக்கியா வந்தேன்னா? இந்த பந்து என் அடி தாங்காமல் ஓடி வந்து பயந்து உன் இடத்துல அடைக்கல புகுந்து விட்டது. ஊட்டிட்டு போலான்னு வந்தேன். யார பந்த 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 ஏயா இது உன் பந்துங்கிறதுக்கு என்னயா சாட்சி? லுக்கிய பல்ப காணும் தூம காணும் இவர் செவரையர் குறிச்சு இங்க வந்திருக்காரு. இதை விட என்ன சாட்சி வேணும்? போதியாவும் நியாயம் போயாவில்ல. மேடம் 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 ஆக்ஷன் ஹார்டா இருக்கட்டும் பட் பாத்து ஸ்மூத்தா வரக்கு. தயா மரியாதையா பண்ணி போறியல்ல நீ? மை பந்து மை பந்து மை பந்து இந்த உன் பந்து பெல்காட் பெல்காட். மேடம் பிரம்மாதமா ஆடுறிய. நீ ஒரு பெரிய பிளேயர் தான். என்னைய விளையாடுறிய? விளையாடலாம் கீழே கிரவுண்டுக்கு வா போலாம். அடச்சி கை விடு. இனி நீங்க நின்னுகிட்டு இருந்தா நிக்கல பந்த போடு. இந்த ஏ பந்து போய் எங்க அங்க போற? வந்த வழியே போறேன். ம் சீக்கிரம் போய் தொலை. ஓ ஐ மீன் மேடம் வாட்ஸ் பண்ண என்னைய சொல்ற? உன் பேர் என்னன்னு கேட்டேன். பழைய ஆரம்பிச்சிட்டியா? உன் பேர் என்னன்னு கேட்டேன். அவசியம் நீங்க தெரிஞ்சாகணுமா? கலா 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 பியூட்டிஃபுல். தயா மரியாதை அங்க இருந்து போறியல நீ? தப்பு மேடம் என் ஞாபகார்த்தமா இதை வச்சுக்க. ஓ மை டியர் ஜூலியர் இந்த ரோமியோ கீழே இறங்குவதற்கு நூலடி கொடுக்க மாட்டாயா? என்ன ஆக்டர்? இல்ல 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 ஃபேக்ட். டை டிக் டிக் டை டிக் டிக் டை அங்க போய் படியில போடுற. உனக்கு வர வர ஒரு மாதிரி தான். இங்க வாங்க இங்க பாடை. என்ன சாப்பிட்ட? ஏன்டா ஆடுற? போட்டு போய் வை. வணக்கமுங்க. கொஞ்ச நாளைக்கு முந்தி செத்து போனது நீயா? உங்க அண்ணனா? கேக்குறது மாடா மனுஷனா? இந்தப்பா கோச்சுக்காத இங்க இரு. அது உங்க அண்ணன் மோம ஓ மோம ஒரே சாயலா இருக்கா? எவ்வளவு வித்தியாசம் புரிஞ்சுக்க முடியல எனக்கு. அதுலயும் வீட்டு பக்கம் வந்த கொட்டு சத்தம் கேட்டுச்சு. அவசர சோழியா போனேன். சரி அப்புறம் வந்து கேட்டுக்கலான்ட்டு. ஆமாங்க அண்ணன் செத்து போயிட்டாரு. போயாச்சா? போட்டும் போட்டு நீயாவது இரு. அம்மாப்பா உள்ளூர்லயே இருந்துகிட்டு இந்த பக்கமே வரமாட்டேன்றிய. எங்கங்க குழப்பு தளப்ப பாக்கவே நேரம் சரியா போகுது. அசைய முடியலையே. நீ இரும்பு கடைக்காரனாச்ச. பழைய கடை தானே? ஆமா ஆமா இரும்பு கடையை விட்டா வேற வழி. வடிவேலு நீ விஷயம் இல்லாம இந்த பக்கம் வரமாட்டியே. ஏதாவது வேற ஒண்ணு இல்ல. நம்ம சின்ன பையன் இருக்கானே இங்க, அவன் சொல்றான் உங்க பொண்ணுகள்ல ஏதோ ஒரு பொண்ணு பாட்டு வாத்தியாரமா இருக்குதாம் இல்ல? ஆமா அந்த பொண்ணு கிட்டயே சங்கீதம் சொல்லிக்குவேன்னு சொல்லி ஒத்த கால நிக்கிறானுங்க. ரெண்டு காலில் எப்பதான் நிப்பானா? உங்க பொண்ணு வந்து சங்கீதம் சொல்லி கொடுத்தா நிக்கிறானோ என்னமோ. இது என்ன பிரமாதம் சொல்லி கொடுக்க சொன்னா போச்சு. அப்பா ஏமா இந்த பொண்ணுதான் பாட்டு வாத்தியார் அம்மாவா? இது என் மூத்த பொண்ணு நீலான்னு பேரு. நிறைஞ்ச மனசு. கூட பிறந்த தங்கச்சிகளையும் பெத்த அப்பனையும் பாதுகாக்கிறதுல இந்த பொண்ணுக்கு நிகர் இந்த பொண்ணே தான். தங்கம்னா தங்கம் அப்படி தங்கம். பயப்படாதீங்க இருங்க. என்னம்மா? ஒண்ணு இல்லைம்மா ஒண்ணு இல்லை. வடிவேலு பாத்தியா இப்படி ஒண்ணு. எனக்கு ரெண்டாவது பொண்ணா பிறந்திருக்கு. இருக்கட்டும் இருக்கட்டும். அதனால என்ன இப்படி ஒரு பொண்ணு இருக்க வேண்டியதானே? வடிவேலு அங்க பாத்தியா இதுதான் என் மூணாவது பொண்ணு. பள்ளிக்கூடத்துல வாத்தியார் உத்தியோகம் பாக்குது. பொண்ணுகள் எல்லாத்தையும் ரொம்ப புத்திசாலித்தனமா வளர்த்துருக்கீங்க.
அதை ஏன் கேக்குற வடிவேலு? இந்த பொண்ணுகளை பெத்து வளர்த்து படிக்க வச்சு இந்த நிலைமைக்கு கொண்டு வர்றதுக்குள்ள நான் பட்ட பாடு. அதுல இன்னொன்னு வடிவேலு, தாய் இல்லாத பிள்ளைங்க பாரு, சுருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டோம்னா கண்ணை கசைக்கிட்டு நிக்கிங்க. அதனால அதாவது மனசு கோணாதபடி செல்லமா வளர்த்துட்டேன். இனி ஆண்டவன் விட்ட வழி. இங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, ஒரு குறையும் வராது. வடிவேல கீழே இது வந்து இதுதான் என் கடைசி பொண்ணு பாலா. நீ கேட்டிய பாட்டு வாத்தியாரம்மான்னு, அதுதான் இது. பாட்டு நல்லா பாடும், ஆட்டம் அதை விட வீணை இருக்க என் பொண்ணுகிட்ட யாரும் நிக்க முடியாது. என் பையன் கூட சொன்னானுங்க. சொன்னானா? இப்போ என் பொண்ணை பத்தி நானே பிரமாதமா பேசிக்கிறப்படாது, திருஷ்டி விழுந்துடும். ஆமா பாரு, நீயே பாரு. அம்மா பாலா வடிவேல் கேட்கட்டும், ஜம்முன்னு ஒரு பாட்டு பாடு. ஜம்முன்னு ஒண்ணும் பாட்டு இல்லையப்பா. அப்படி ஒண்ணும் இல்லம்மா, கொஞ்சம் கம்பீரமா பாடுங்கிறதுக்கா சொல்ல வந்தேன். சரி பாடு. ஐயா யாருன்னு? இரும்பு வியாபாரி. அப்படி முழு பேரையும் சொல்லுங்க ஐயா. இரும்பு கரும்புன்னு பாடுமா? ஒண்ணு நல்ல லட்சுமி கதையா இருக்கு ஐயா. கால பாரியா? என்ன கால? திருஷ்டி கழிஞ்சது. பாட்ட கழு. சிங்கார சங்கீதமே, சிங்கார சங்கீதமே, திகழ்த்தாத அமுதாவுமே, நிவேத சிங்கார சங்கீதமே, திகழ்த்தாத அமுதாவுமே, நிவேத சிங்கார சங்கீதமே, பொங்கிடும் இசையால் உண்டாகும் இன்பமே, குடும்பத்துக்கு ஒரு வகையில நான் சொந்தக்காரன் தான். என்ன பாட்டு பாடுறது? உங்களுக்கு பிடித்தமான பாட்டு? பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க பாடுற பாட்டை பாடாமா? இல்ல நீ சும்மா ரெண்டா. ஆமா பையன் யாரு? பையன் நம்ம வீட்டு வேலைக்காரன் தான், இருந்தாலும் புள்ள மாதிரி வளர்க்கறேன். போட்டும் போட்டும், உங்களுக்கு ஆம்பளை பையன் இல்லையில்ல. இருக்க பாடுமா. கல்வி பிரதானம், அது கண்ணுக்கே சமானம், கல்வியே பிரதானம், அது கண்ணுக்கே சமானம் எனும் அவ்வை பாட்டியின் சொல்ல பாட்டி நாம் அறிவு பெருக்க வேணும். உலகில் கல்வியே பிரதானம், அது கண்ணுக்கே சமானம் எனும் அவ்வை பாட்டியின் சொல்ல பாட்டி நாம் அறிவு பெருக்க வேணும். உலகில் கல்வியே பிரதானம், அது கண்ணுக்கே சமானம்.
இந்த பொண்ணு பாட்டுக்கு என்ன இதுவும் நல்லா தான் பாடுது சாரிரோ அலுவா மாதிரி அப்பா சின்னக்கா பாட்ட நீங்க இப்ப கேட்டது இல்லையே முன்ன விட பிரமாதமா பாடுறாங்க அப்பா கலா கூட பாடுறாளா எங்கம்மா பாடு கொஞ்சம் கேப்பா வாங்கப்பா எனக்கு ஒண்ணும் தெரியாது அட சரதாம் பாடுமா வாங்கக்கா எனக்கு வெக்கமா இருக்கு அட இப்ப என்ன உன்ன பொண்ணு பாக்க வந்திருக்காங்க பாடுனா உட்கார்ந்து நறுக்குன்னு பாடுவியா சீக்கிரம் பாடுங்கக்கா அப்பா கோச்சுக்கு போறாரு இப்ப நான் பாடல பாடுங்கக்கா என்ன பாடுறது அட என்னத்தையாவது பாடு சோடா கிடைக்குமா சோடாவா சரதா மத்த பொண்ணு எல்லாம் பாடுன்னு சொன்னோம் நறுக்குன்னு பாடுங்க சோடா வேணுமா இல்ல சோடா உங்க வேணும் நல்லா உறங்க வேணும் ரொம்ப உல்லாசமாகவே வாழ வேணும் உங்க வேணும் நல்லா உறங்க வேணும் ரொம்ப உல்லாசமாகவே வாழ வேணும் பொன்னாலே கட்டில் ஒண்ணு பூவாலே மெட்டி ஒண்ணு பொன்னாலே கட்டில் ஒண்ணு பூவாலே மெட்டி ஒண்ணு என்னாலும் சொந்தமாக இருக்க வேணும் இந்த பொண்ணு நல்லா தான் பாடுது நீங்க அபார ஞானஸ்தன் பரம்பரை அப்படி எல்லா பொண்ணுக்கும் சங்கீதம் சொல்லி வச்சிருக்கீங்களே அந்த பாலாவுக்கு தான் சொல்லி வச்சேன் அந்த பொண்ணு மத்த பொண்ணுகளுக்கெல்லாம் சொல்லி வச்சிருக்கு ஓஹோ என்னங்க ஏங்க பெரிய அக்காவ பாட சொல்லலீங்களே ஆமாடா குழந்தை நான் கூட இப்ப நினைச்சேன் நீலாமா நீ பாடி நான் இதுவரைக்கும் கேட்டதே இல்லையே இன்னைக்கு தான் கொஞ்சம் பாட நானும் கேக்குறேன் ஆமாப்பா பாடுங்கக்கா அக்கா பாடத்துக்குள்ள ஏண்டி அவசரப்படுறீங்க பாடுவாங்க அடுப்புல அரிசி போட்டிருக்கேன்ப்பா எப்பவுமே என் மூத்த பொண்ணு அப்படித்தான் கொஞ்சம் வெக்கப்படும் பாலா ஆமா இவரோட மக சின்ன பையன் உங்ககிட்ட தான் பாட்டு சொல்லிக்கிறவேன்னு ஒத்த கால நிக்கிறான் அதனால அவர் நல்ல நாளா பார்த்து போய் பாடத்தை ஆரம்பிச்சு விட்டு வந்துருக்கு நல்ல நாளாவது நாலு நட்சத்திரங்களாம் பார்த்து தானுங்க இன்னைக்கே கூட்டிட்டு போகலான்னு வந்திருக்கேன் அட வடிவேலு ஏற்கனவே எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டு வந்துட்டு போல இருக்கு ஆமாங்க இன்னைக்கே வந்து பாடத்தை ஆரம்பிச்சு வச்சுட்டு வந்துருக்கேன் அது சரி ஓம் பெரியத்தை ஏன் கெடுப்பான பாலா போய் பாடத்தை ஆரம்பிச்சு விட்டு வந்துடுறியா சரிப்பா குழந்தை கூட போயிட்டு வாடா போயிட்டு வரேன் ஆட்டுமா ஜாக்கிரதை ஜாக்கிரதை அப்ப நாங்க வரட்டுங்களா சரி வடிவேலு ரொம்ப சந்தோஷம் சரி சரி அப்போ நானு பாலா இதுதாமா நம்ம வீடு குழந்தை இதுதான் வீடா அடுடு இதுவும் வீடா என்னப்பா அது இல்லைங்க எங்களுக்குள்ள பேசிக்கிறோம் வார்த்தை நம்ம காதே விழுந்தது சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு வந்துட்டேங்க வா 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 என்னங்க நீங்க சின்ன பொண்ணுன்னு கூப்பிட்டீங்க யாரும் அம்மா வந்து நிக்கிறாங்க இதுவா என் பெஞ்சாதி பேரு சின்ன பொண்ணு என்ன பையன் சொன்ன பாட்டு வாத்தியாரமா இந்த பொண்ணு தான் அப்படிங்களா ஏமா நிக்கிற உட்காருமா உட்காரு என் சின்ன பையன் உங்ககிட்ட தான் பாட்டு சொல்லிக்குவேன்னு உண்ணாவிரதம் இருக்கிறாமா நீ பாடத்தை ஆரம்பிக்காம பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டானா பட்டினி கிடக்குறது ஒரு வகைக்கு நல்லதுதான் ஏ என்னப்பா அது வந்ததுல இருந்து என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்க இல்லீங்க சாப்பாட்டை கம்மி பண்ணா சஜமத்துக்கு மேல தொடலாம் பாரம் வயித்துல குறைஞ்சா பஞ்சமத்துல நின்னுகிட்டே இருக்கலாம்னு எங்க பாலாதான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கும் எப்படியோ பாட்டை சொல்லி கொடுத்து எங்க பையனை ஒரு பெரிய சங்கீத வித்வானாக்கிதான் கருதான் அடாடா இந்த பாட்டுக்காக எங்க பையன் படுற பாட்டை எங்களால பார்க்கவே முடியலம்மா பாலா இது என்னம்மா இது விட்டுல என்னங்க இதனுடைய நிஜ உருவம் எங்கங்க அது பையனை தான் கேட்கணும் பையன் பழகி பழகி பார்த்து
சரியா வரலன்னு கொஞ்சம் கோவத்தை இதுகிட்ட அதிகமா காட்டிட்டான் போல இருக்கு. நல்ல வேளை பசிக்கு பாதிய தின்னுபிட்டு மிச்சத்தை தான் கீழே போட்டான்னு நினைச்சேன். இங்க பாருமா, இது ஒரு கோர காட்சி. ஐயோ, மிருதங்கமா இது? என்ன அந்த வீட்டுக்குள்ள பாத்தியங்க நெஜ உருவமே மாறி தெரியுது. அதுக்குதான் நான் அப்பவே கேட்டேன், இதுவும் வீடான்னு. என்னத்த சொல்றது, எல்லாம் பையனுடைய தொழிலாளர்கள் தான். சரி சரி, பையனை சீக்கிரமா கூப்பிடுங்க. நல்ல நேரத்துல பாடத்தை ஆரம்பிச்சுட்டு நாங்க போயிடுறோம். சரி சின்ன பையா. சின்ன பையா, என்னங்க பையன் நேரா போறான்? அடடே, இவன் நம்ம வீட்டு வேலைக்கார பையன், கூப்பிடு சீக்கிரம். சின்ன பையா, சின்ன பையா. என்னம்மா, இவன் தான் என் மாவன், சின்ன பையன். உங்ககிட்ட தான் பாடம் சொல்லிக்க வேணும், எங்க உயிரை வாங்கிட்டான். என்னங்க இவரா சின்ன பையன்? ஆமா, இவன் தான் என் சின்ன மாவன். குழந்தை ஓடிடலாமே. அப்பா அப்பா, என்னப்பா ஓடிடலாமே சொல்றாங்களே. இருமா, பாடத்தை ஆரம்பிச்சு வச்சுட்டு போயிடலாம். உட்காருமா, உட்காரு. ஐயா சின்னவரே, இதுக்கு முன்னாடி உங்களுக்கு யாராவது சங்கீதம் சொல்லி கொடுத்ததுண்டா? ஏன் 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 அப்படி கேக்குறீங்க? இல்ல, வாத்தியங்கள் எல்லாம் அலங்கோலமா இருக்கேன்னு கேட்டேன். அது எங்க அம்மா அப்பா ரெண்டு பேரும் கத்துக்கிட்ட லட்சணம். ஏண்டா எங்க உயிரை வாங்குற? நீ சும்மா இருமா. நீ சும்மா இருப்பா. உங்களுக்கு பாட தெரியுமா? ஓ, முறையோட பாட தெரியாதே. எதுவும் சுமாரா பாடுவீங்கல்ல? பாடுவேன், பாடுவேன். அப்ப ஒரு பாட்டு பாடு. பொட்டியோட பாடுறேன். பொட்டி ஓடவா? சுதியோட சேர்ந்து பாடுறேன்னு சொல்றேன். நம்பிக்கை இல்ல. யாராவன் பெரியசாமி, பெட்டியை கொண்டு வாடா. இந்தாங்க பெட்டி. அடாடாடாடா, ஞான பாவமே இல்லாத வீட்டுல வந்து சிக்கிக்கிட்டு பெரிய அவஸ்தையா இருக்கு. ஆமா ஆமா, பெரிய அவஸ்தையா இருக்கு. இருங்க இருங்க, நான் போய் எடுத்துறேன். அண்ணே, பெரியசாமி அண்ணே, வாங்க. போடா போடா. அம்மா, ஞானஸ்தன் இருந்த வீடுதான். யாரு? எங்க தாத்தா. இந்த பாலா. ஆமா, இந்த பெட்டி மட்டும் எப்படி முழுசா இருக்கு? அத நான் எடுத்து ஒழுத்தி வச்சிருந்தேன். ஆமாமா, இந்த ஒரு காரியத்தை தான் என் பொண்டாட்டி உருப்படியா செய்திருக்கா. போங்க பாடுங்க. என்ன செய்ய போறீங்க? பாட போறேன். ஓ, சத்தம் போட்டு பாடாண்டா. புஜக பூஜன ரம, புஜக பூஜன ரம, புஜக. என்னங்க ஓடிட்டாங்க? ஓடாம என்ன செய்வாங்க? அந்த பொண்ணு பாடத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால நீதான் உன் மகனை சத்தம் கொடுத்து பாட சொல்லி ஓட வச்சுட்டு. அதுக்கு நான் என்ன செய்யறதா? உங்க மகன் குரல் அப்படி இருக்குது. அம்மையப்பா, என்னத்துக்கு வீணா சண்டை போட்டுக்கிறீங்க? எப்படியும் அந்த பொண்ணு கிட்ட தான் நான் சங்கீதம் கத்துக்கணும். எங்கடா கத்துக்கிறது? நீதான் குரலை காட்டி அந்த பொண்ணை துரத்திட்டியடா முட்டாப்பல. துரத்துனா என்னப்பா? போய் சமாதானப்படுத்தி கூட்டிக்கிட்டு வாங்க. அதை சவகாசமா செய்யலாம். இப்ப சாப்பிடறதுக்கு வாங்க. அப்பா, சாப்பாடா? ஆமா ஆமா, சாப்பாடுக்கு தான் லாயக்கு நீ. என்னம்மா? காரப்பா. காரமா? என்ன காரம்? சட்னில ஒரே காரம். கொஞ்சமா தின்னு தொலைக்கிறது. நீங்க தானே பெரிய அக்கா கிட்ட காரம் கொஞ்சம் ஜாஸ்தி போடுங்கன்னு நேத்து சொன்னீங்க. நீ ஒண்ணு, அவ நேத்து இருந்த மாதிரி அன்னைக்கு இருக்கா? போங்கப்பா. உங்களுக்கு விஷயம் தெரியுமா? என்ன? பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்காக நான் பஸ் ஸ்டாப்ல நின்னுகிட்டு இருந்தேன். அப்போ முன்ன பின்ன தெரியாத யாரோ ஒரு ஆளு மோட்டர் பைக்ல வந்து, எங்கம்மா போறீங்க? என் மோட்டர் பைக்ல உட்காருங்க, நீங்க போக வேண்டிய இடத்துக்கே கொண்டு போய் சேர்க்கிறேன், அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசிட்டான்பா. அவ யார? அவ தெரியலப்பா. நீங்க யாரோ ஒரு பெரியவர் கூட பேசிக்கிட்டு இருந்தீங்க. சரி, அப்புறம் சொல்லலாம்னு போயிட்டேன். புத்தியால்தானே யாருக்குமா வரும். ஏண்டி சிரிக்கிற? நான் சும்மா சிரிச்சேன். ஏக்கா படிச்சு காட்டினா? நான் சும்மா படிச்சு காட்டினேன். இரும்பு என்ன மது பத்தீங்களாப்பா? இப்ப பேசாம இருக்கல அடினே. நீங்க பேசாம இருங்க. உரைச்சு போடு. நீங்க சும்மா இருங்க. நிலா நிலா, இவங்க ரெண்டு பேரே வந்து பாரு. ராமா ராமா, கொஞ்சம் முகத்தை ஒழுங்கா வச்சுங்களேன், பயமா இருக்க. ஏமா? ஒண்ணும் இல்லடா. அடப்பாவி பய பிள்ளைகளா பாத்தியம்மா நிலா, இது ரெண்டும் சேர்ந்து என்ன பைத்தியக்கா நாக்குதுங்க? பாலா இன்னும் வரலையாப்பா? வரலம்மா, ஒரு கால் அங்க சாப்பிட்டு வருதா என்னமோ.
நீ போய் சாப்பிடமா. இல்ல அப்பா, பாலா வந்ததுக்கு அப்புறமே சாப்பிட்டுக்கறேன். ம், பாலா நீ கொஞ்சம் வரியாமா. அப்பா அக்கா போயிட்டாங்களா? அட துருட்டுப்பா உள்ள, இப்ப எப்படி உட்கார்ந்திருக்குது பாத்தியா? அப்பனை கண்டா தான் எல்லாம் ஏமாத்துதுங்க. நான் ஒண்ணும் சொல்லலக்கா, சின்னக்கா தான். நான் அதே கேட்கலம்மா, உங்க பள்ளிக்கூடத்துல மாசம் முடிஞ்ச உடனே சம்பளம் கட்டலன்னா அப்புறம் பிள்ளைங்களை சேர்க்கவே மாட்டீங்களா? உடனே டிஸ்மிஸ் செஞ்சிடுவோம்க்கா. சம்பளம் கட்ட முடியாத நிலையில உள்ள ஏழு பிள்ளைங்களா இருந்தா? யாரா இருந்தாலும் என்னக்கா, எல்லாருக்கும் சட்டம் ஒண்ணுதானே. ஏமா, ஒன்னு ரெண்டு நாள் முன்னே பின்ன கட்டுறேன்னு சொன்னா கூடவா? பேசே கிடையாது. எங்க ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் ஸ்கூலுக்கா, எல்லாம் ரொம்ப கரெக்டா நடக்கும். அது சரி, உங்க கிளாஸ்ல சரசுன்னு ஒரு பொண்ணு படிக்கிறாளா? ஆமா, அந்த பொண்ணு இன்னும் சம்பளம் கட்டலன்னு பள்ளிக்கூடத்துக்கே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டமே. அந்த பொண்ணு அவங்க அண்ணனும் இங்க வந்து உன்னை கேட்டாங்க, நீ இன்னும் வரலன்னு சொன்னேன். அப்புறம் இந்த ரெண்டு ரூபாயை என்கிட்ட கொடுத்து உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. இது அங்கேயே கட்டக்கூடாதாக்கா, உங்ககிட்ட தான் கொடுக்கணுமா? கொடுத்தா என்னம்மா, கட்ட வேண்டிய கெடு தவறி போச்சு இல்ல. இந்த நாளைக்கு அந்த பொண்ணு வந்தா பள்ளிக்கூடத்துல சேர்த்துக்கம்மா. சரிக்கா. ஐயோ, என்னம்மா பாடலாம் ஆரம்பிச்சாச்சா? பாடமா? அதை ஏன் கேக்குறீங்க? ஏன், என்ன நடந்தது? குழந்தை சொல்லுவா, எனக்கு கை கால் உதறது. புடி புடி புடி. ஏய் குழந்தை, என்ன நடந்தது? பாடம் சொல்லிக்க வந்தவரு என்னாட்டும் சின்ன பையன் இல்லீங்க, பெரிய ஆம்பளை. ஆம்பளையா? ஆமாப்பா ஆமா. அந்த ஆளுக்கு நான் எப்ப பாட்டு சொல்லி கொடுத்து எந்த ஜென்மத்துல வர்றது? ஏண்டா குழந்தை, அந்த பையன் என்ன அவ்வளவு ஞான சூன்யமா? அந்த விவரம் எல்லாம் கேக்கலீங்க, உருவத்தை பார்த்தோம் ஓடியாந்துட்டோம். நல்ல வேலை செஞ்சீங்கப்பா. பால சாப்பிட வேண்டாமா? வாமா. நீ போமா, முதல்ல போய் சாப்பிடு. வரட்டும் வரட்டும். அப்பா அப்பா. யாராவது ஒருத்தர் பேசுறீங்களா? எனக்கு முத்து தோடு வாங்கி கொடுங்கப்பா, எனக்கு கிரேப் சில்க் வாங்கி கொடுங்கப்பா. நீலா. அக்கா கூடாதீங்க, நாங்க தூங்க போறோம்ப்பா. இந்த வீட்டுல நான் கொஞ்ச நேரம் இல்லைன்னா உங்களை கவனிக்கிறதுக்கே மனுஷா இல்லை. கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கணும். ஆள் இல்லைன்னா என்ன சத்தம் போடுறீங்க? வேதா, நீ ஏன் பெஞ்சு வேலை நிக்கிற? டீச்சர், வீட்ல பென்சில் குச்சி மறந்து வச்சிட்டு வந்துட்டேன் டீச்சர், அதனால நிக்கிறேன். ஓஹோ, அதுக்கு நீயே தண்டனை கொடுத்துக்கிட்டியா? பரவாயில்ல, மறதிக்கு எப்பவுமே மன்னிப்புண்டு. நாளையில இருந்து இந்த மாதிரி செய்யாது. உக்கார். உங்கே சென்ற ஸ்லேட்டை வாங்கி பாத்துட்டு இருந்தேன் டீச்சர், கை தவறி கீழே விழுந்து உடஞ்சு போச்சு. ஏன் உடஞ்சது? கீழே விழுந்ததுனால. ஏன் கீழே விழுந்தது? கை தவறிட்டது. அவ ஸ்லேட்டை நீ ஏன் எடுத்த? தெரியாம எடுத்துட்டேன் டீச்சர். தெரியாம செய்யறதுக்கு பேரு தவறுதான், அதுக்கு ஒரு தடவை மன்னிப்புண்டு. உக்கார். தவறுக்கும் குற்றத்துக்கும் என்ன வித்தியாசம் எங்க சுகுணா, நீ சொல்லு. இன்னும் நீங்க சொல்லி தரல டீச்சர். சரி சரி உக்கார். தவறுக்கும் குற்றத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, தெரியாம செய்யறதுக்கு பேருதான் தவறு, தெரிஞ்சே செய்யறதுக்கு பேரு குற்றம். எங்க எல்லாரும் சொல்லுங்க பாக்கலாம். தெரியாம செய்யறதுக்கு பேரு, தெரிஞ்சே செய்யறதுக்கு பேரு குற்றம். ஏற்பிடிப்பவன் உழவன், பால் எடுப்பவன் வீரன், செங்கோல் வைத்திருப்பவன், பால் கொடுப்பவன் தாய், பணம் பறிப்பவன் உங்க அப்பா. என்னடா சொல்ற? உங்க அப்பா வட்டி கடன் வச்சிருக்காரு டீச்சர். பணம் பறிப்பவர் உங்க அப்பா இல்ல, பணம் பறிப்பவன் திருடன் முட்டாள். உக்கார். ஒரு மாதத்திற்கு எத்தனை நாட்கள்? 48 நாட்கள். 48 நாட்களா? யாரா சொல்லி கொடுத்தா? எங்க பக்கத்து வீட்டு வாச்சாரம்மா மகன் சொல்லி தந்தான் டீச்சர். மண்டு. மாதத்திற்கு 30 நாட்கள். உட்கார். என் கண்ணா இங்க வா. ஒரு கதை சொல்றேன். ஒரே ஒரு ஊர்ல ஒரு பெரிய ராஜாவாம், பாவம் ரொம்ப ஏழையா. சத்தம். என்னடா ராஜா ஏழை கதை? போய் உட்கார். வணக்கம். வணக்கம் டீச்சர். ஏன் சரசு, சம்பள பணத்தை இங்க கொண்டு வந்து கொடுக்காம வீட்டுல கொண்டு போய் நீலா கிட்ட தான் கொடுக்கணுமா? சம்பள பணமா? ஆமா ஆமா, இனிமேல அங்க கொண்டு போய் கொடுக்க கூடாது, இங்க தான் கொடுக்கணும். அம்மா, நாங்க அவங்க கிட்ட சம்பள பணத்தை கொடுக்கவும் இல்ல, எங்க கிட்ட பணமும் இல்ல. பின்ன நீலாக்கா என்கிட்ட சரசு சம்பளத்தை நீங்க அங்க கொண்டு வந்து கட்டினதா பணம் கொடுத்தாங்களே?
அதுதான் அவங்க நிறைஞ்ச மனசு. சரி சரி நீங்க போலாம். சரசு நான் வரேம்மா. சரிண்ணா. எங்க நீலக்கா இருக்காங்களே ரொம்ப நல்லவங்க, தான தர்மம் செய்யறவங்க, ஏழைகளுக்கு உதவுறவங்க. ஓஹோ பாடத்தை சொல்றியா? எட்டு போட்டு பட்டு பூச்சி. எட்டு போட்டு பட்டு பூச்சி. ஊ பாத்து. ஊ பாத்து. அறம் செய்ய விரும்பு. அறம் செய்ய விரும்பு. சுகுணா எங்க பாக்குறேன் இங்க கவனி. அறம் செய்ய விரும்பு. அறம் செய்ய விரும்பு. ஆறுவது தினம். ஆறுவது தினம். இனிமே ஒரு அடி கூட நம்மால தள்ள முடியாது. கை காலெல்லாம் தனித்தனியா புட்டு குட்டி கீழே விழுந்துடும் போல இருக்கு. மன்னாரண்ணா இந்த வண்டிய இரும்பு கடையில போடுற வண்டிதான். சத்தியமா அவன் கூட வாங்க மாட்டான். பேசாம பேரிச்சம்பள கடைக்காரங்கிட்ட கொடுத்துட்டு ஆளுக்கு ஒரு துளைய வாங்கி தின்னுகிட்டே போ வண்டிதான். மன்னாரு உன்னை நம்பின என் புரோகிராம் பூரா மாறிடுதப்பா. நான் என்னங்க பண்ணட்டும்? இந்த வண்டி என்ன பெண்ட் எடுக்குது. எங்க இருந்து எடுத்தது? உரப்பட்ட இடத்துல இருந்தே எடுத்துக்கிட்டே இருக்கு. ஆமா அந்த டான்ஸ் பொண்ணுக்கு பணம் அனுப்பணும்னு சொன்னே அதை நீ ஞாபகப்படுத்தினியா? சார்தான் இந்த பாருங்க மணி ஆர்டர் ஃபாரத்துல அட்ரஸ் எல்லாம் எழுதி முடிச்சுக்கிட்டு நேரம் உங்ககிட்ட பணம் வாங்கணும்னு தான் புறப்பட்டேன். சரி சரி எவ்வளவு இருக்கு? 200. என்னது 200 ரூபாய் அனுப்பலாம்னு நினைக்கிறேன். அப்புறம் உங்க சௌரியம் எதுவோ செய்யுங்க. நம்ம கௌரவத்துக்கு அது கொஞ்சம் 200. சரி மணி ஆர்டர் செலவுக்கு பணம் என்னப்பா? நேத்து உங்ககிட்ட கொடுத்தது என்னாச்சு? என்னங்க இந்த வண்டி கொஞ்சம் தீனியா திங்குது. தொந்தரவா இருக்கு. இந்த 10 ரூபாய். என்னப்பா ஆளு மேல மோதி பாக்குற? இவர் யார் தெரியுமில்ல? தெரியல சார். மம்முட்டி வெட்டு மன்னார் புரிஞ்சுக்க. ஒழுங்கா பாதையோட போ. கிடைச்சாலும் இப்படி இல்ல கிடைக்கணும். என்னப்பா ஆளை கண்ட உடனே பணத்தை பாக்கெட்ல போடுற? எவனை சோதிச்ச இன்னைக்கு? என்ன சார் இப்படி சொல்றீங்க? நான் முந்தி மாதிரி இல்ல சார். இப்ப அம்கோபேங்கல உத்தியோகம் பாக்குறேன் சார். ஓஹோ அங்கேயே அம்பக் பண்ணிட்டியா? என்ன சார் சம்பளம் வாங்கிட்டு வரேன் சார். நான் என்ன அம்மாவுக்கு மணி ஆர்டர் செய்யலாம்னு போறேன். போஸ்ட் ஆபீஸுக்கு போறதுக்கு முந்தி பணம் சரியா இருக்கான்னு செக் பண்ணி பாத்துட்டு இருந்தேன். அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. அரே அப்படியா விஷயம்? இப்ப நான் ரொம்ப குப்பலாயிட்டேன் சார். பயலே அதான் வேணும். எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி ஒழுங்கா நடந்துகிட்டீங்கன்னா உனக்கும் தொந்தரவு இல்ல எங்களுக்கும் சிரமம் இல்ல சார். இனிமே உங்களுக்கு அந்த சிரமமே கொடுக்க மாட்டேன். அதான் நல்ல பிள்ளைக்கு அடையாளம். இனிமேலாவது சம்பாதிக்கிற பணத்தை பெத்தவளுக்கு அனுப்பிச்சு தாய் மனசு சந்தோஷப்படுத்து. பயலே அப்பதான் நீ நல்லா இருப்ப. நல்லதுங்க வருத்தமா பயல. போஸ்ட் ஆபீஸ் இங்க பக்கத்துல தானே இருக்கு? ஆமா. வா நானும் கூடவே இருந்து பணத்தை அனுப்பிச்சு கொடுத்துட்டு வரேன். ஏங்க? ஏன்னா உன் சிநேகிதனுக்கு இருக்கானுங்கல்ல அதாண்டாத திருட்டு பசங்க, இடவெளியை சந்திச்சு தான் பணத்தை கண்ணா பின்னாடி செலவு பண்ணிவிடுவியே. இனிமே அப்படி எல்லாம் செய்யவே மாட்டேன் சார். நான் நேரா போஸ்ட் ஆபீஸ் தான் போறேன். அட நான் அந்த வழியை தாண்டா வரேன். வா. இதுக்காக சொல்றேன்னா உன்னை போல உள்ளவனை திருத்தி நல்ல வழி கொண்டு வர்றதுல எனக்கும் ஒரு பெருமை இருக்கு பாரு. வா சார். கைய பிடிக்க சார். பாக்குறவங்க தப்பா நினைச்சுக்குவாங்க. அட இன்னைக்கு தானா பிடிக்கிறோம் வேற கிடக்கு. மனுஷன் பணத்தை அனுப்பிச்சு முடிக்கிற வரைக்கும் பந்தோபஸ்தா பக்கத்திலே நிக்கிறீங்களே என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல சார். கொஞ்ச நாளைக்கு முந்தி ஒரு தினசா நடந்துகிட்டு இருந்த பையன் இப்ப ஒழுங்கானவன் ஆயிட்டான். நான் அது காசு சம்பாதிக்கிறான், அத நல்ல வழியில செலவு பண்றானான்னு பாக்குறதுக்கு வந்தேன். ஆமா பணத்தை யாருக்கு அனுப்புறாரு? சொல்லண்டா. எங்க அம்மாவுக்கு. பாத்தீங்களா இப்பதான் பெத்தவங்களுக்கு 4 காசு அனுப்பணுங்கிற எண்ணம் வந்திருக்கு. இந்தாங்க. என்னது? ரசீது. அவர்கிட்டே கொடுங்க. இந்தடா வச்சுக்கடா. எப்படி திருப்தி தானா? பூர்ண திருப்தி. ஆளை விடுங்க. இனிமே இது மாதிரியே நடந்துக்கணும் தெரியுமா? வரேன். அரும்பாடுபட்டேன். சேர வேண்டிய இடத்துக்கே போய் சேர்ந்துடுச்சு.
வருது சைக்கிள் வருது தள்ளி போங்க சைக்கிள் வருது சைக்கிள் வருது தள்ளி போங்க தனால்னு அடிக்கிற பெல்லும் சரியா இல்லீங்க தனால் தனால்னு அடிக்கிற பெல்லும் சரியா இல்லீங்க சைக்கிள் வருது சைக்கிள் வருது தள்ளி போங்க நடக்க தெரியாத குழந்தைகள் போவது நாலு சக்கர வண்டி நாலு சக்கர வண்டி நாலஞ்சு வயசு ஆனதும் போவது மூணு சக்கர வண்டி நாலஞ்சு வயசு ஆனதும் போவது மூணு சக்கர வண்டி மூணு சக்கர வண்டி துடிக்கும் வாலிப வயசில் போவது ரெண்டு சக்கர வண்டி துடிக்கும் வாலிப வயசில் போவது ரெண்டு சக்கர வண்டி எனக்கு சொந்தமாகிய இந்த வண்டியோ பிரேக் இல்லாத வண்டி எனக்கு சொந்தமாகிய இந்த வண்டியோ பிரேக் இல்லாத வண்டி பிரேக் இல்லாத வண்டி சைக்கிள் வருது தள்ளி போங்க தனால்னு அடிக்கிற பெல்லும் சரியா இல்லைங்க சைக்கிள் வருது தள்ளி போங்க உருண்டோடி பளிஞ்சடு குடு பாஞ்சாடி பந்து எடுக்க உருண்டோடி பளிஞ்சடு குடு பாஞ்சாடி பட்டம் விட்டோம் முன்னாடி பாதையில் போறோம் மாடிப்பாடி பட்டம் விட்டோம் முன்னாடி பாதையில் போறோம் மாடிப்பாடி இப்போ பாதையில் போறோம் மாடிப்பாடி சைக்கிள் வருது தள்ளி போங்க தனால்னு அடிக்கிற பெல்லும் சரியா இல்லைங்க சைக்கிள் வருது தள்ளி போங்க சங்கிலி போட்டு வீட்டுல கட்டி வைக்காம உங்ககிட்ட சைக்கிள் குடுத்து அனுப்பிச்சாங்களே அவங்கள சொல்லணும் What's the matter? I came by cycle, this man troubles me. I see. What man? Yeah, in the pompa, you trouble for crying? Nonsense. I am a great man, gentleman, and sincere man. What are you talking with me? You fool, nonsense, idiot. Idiot. நான் படிக்காம திட்டுற நீ புஸ்தகத்தை பார்த்து படிச்சு விட்டு திட்டுற நல்லா இல்ல திட்டுற தமிழ்ல திட்டு அதுல ஒரு இனிமே இருக்கு நடந்த சம்பவத்தை சரியா விசாரிக்காம ஒருதல பட்சமா நியாயம் பேச வரியே ஐயா நீ மனுஷன்தானா இல்ல நீ வேற என்னன்னு கேக்குறேன் பிரதர் இப்ப எங்க பார்த்தாலும் சமாதானத்தை விரும்பும் போது நம்ம ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கப்படாது பெண்கள் மேல தப்பு இருந்தாலும் அதை ஆண்கள் தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும் சீக்கிரம் இந்த இரும்ப பிடி எங்க கீழே இட விழுந்து தொலைய போறேன் ஓஹோ பாட்டு வாத்தியாரா இல்ல இல்ல வைத்தியங்களுக்கு எல்லாம் வாத்தியாரா இருக்கும் ஹலோ எங்க போற கிளப்புக்கு போறேன் நான் கூட தான் ஹோட்டலுக்கு போகணும் வரட்டுமா எதுக்கு இல்ல நீ இந்த மாதிரி யார்கிட்ட சண்டை வளர்த்துட்டீங்கன்னா சமாதானப்படுத்தலாம் எல்லாம் எங்களுக்கு தெரியும் நீங்க ஒண்ணு வர வேண்டாம் உண்மையிலேயே என்ன வர வேண்டாம்னு சொல்றியா இல்ல சும்மா நானும் காசு இல்லாத சொத்த பையன் வெறும் பேப்பர்ல வச்சிருக்கான் டைட்டா வேஸ்ட் பண்ணிட்டான்
வேற எங்கயாவது கூட்டத்துக்கு போயிருக்கலாம். முதலாளி இந்த காரை ரிப்பேர் பண்ண அன்னைக்கு உங்ககிட்ட கூட செலவு கொஞ்சம் பணம் கட்டமில்ல. ஆமா, நீங்க கூட உங்க கடையில மேனேஜர் கிட்ட வாங்கிக்கிட்டும்படி சொல்லல. நாங்க கடைக்கு போய் பணம் கேட்டா அவர் பாம்பு மாதிரி சீறாரு. பணங்கிற ஒண்ணும் கிடையாது, போங்கடா. போகம் பண்ற செலவே ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். இத நீங்க வேற வந்துட்டீங்களா அப்படின்னு எங்களை துரத்தி போட்டாருங்க. முதலாளி, நீங்க சொல்ற போது உங்களையும் மீறி அதிகாரம் பண்றதுக்கு அந்த மேனேஜருக்கு என்னங்க அவ்வளவு பவர் இருக்கு? இந்த வெல்டிங் வேலையெல்லாம் இங்க வேண்டாம். மேனேஜர் இருக்கிறதுனாலதான் என் நகைக்கடை இன்னைக்கு வரையிலும் அழகா நடந்து வருது. இல்லைன்னா நான் பண்ற செலவுக்கு எப்பவோ எடுத்து போட்டு வேண்டியதா வந்துருக்கு. ஆயிரம் சொல்லுங்க ஏஜமா. என்ன இருந்தாலும் உங்ககிட்ட சம்பளம் வாங்குறவர் தான் அந்த மேனேஜரு. அவருக்கு அவ்வளவு அதிகாரம் கொடுக்கூடாது. இனிமே மேனேஜரை பத்தி ஒருவது எந்த பையில எங்கிட்ட பேசப்படாது. ஆமா, எங்க அப்பா சாகரப்போ என் மகனை பாத்துக்கோ, அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வை, கடைய கவனிச்சுக்கோ அப்படின்னு அவர்கிட்ட தாண்டா சொல்லிட்டு செத்தாரு. அந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரையிலும் கடையும் பொறுப்பா கவனிச்சுக்கிறாரு. நான் கேட்ட போதெல்லாம் எனக்கும் செலவுக்கு பணம் கொடுக்கறாரு, அதோடு பிசினஸ்லயும் லாபத்தை காட்டுறாரு. இப்படி ஒரு மனுஷன் கிடைப்பானாடா? ஏண்டா என்னடா என்னடா இப்படி வேர்த்து விருப்பத்து வந்திருக்க? ஒண்ணு இல்லைங்க. ஏண்டா பேங்க்கு பணம் இருந்துச்சியா? அதோடு விவரமா தபால் எழுதுனியா? பணம் என்னடா உளர்ற? உண்மையை சொல்லி பண்றேன், கோச்சுக்க மாட்டீங்களா? சொல்லுடா. மணியாற்று பாரத்துல பணத்தை வச்சுக்கிட்டு இங்கிருந்து போனனுங்களா? போனேன். போய் இடையில ஒரு தபா எண்ணு கூட பார்த்தனுங்க, ஆனா பணம் எல்லாம் இருந்துச்சு. அப்புறமும் ஒரு தபா பாக்கிட்ட தொட்டு பார்த்தேன், பணம் இருந்தது. ஆனா போஸ்ட் ஆபீஸுக்கு பக்கம் போய் பார்க்கறேன், பணத்தை காரங்க எவனோ திருடிக்கிட்டானுங்க. வேலையை எப்படி தாண்டா இருக்கும்? மன்னிச்சுக்கங்க, இனிமே இப்படி ஏமாற மாட்டேன். இனி அந்த டான்ஸ் ப்ரோக்ராம் தேவையில்லை. ஏங்க, எப்ப பணத்தை எடுத்துக்கிட்டு போகும்போது தடை ஏற்பட்டதோ, இனி நான் அவளை பார்க்க பிரியப்படல. ஐயங்க அப்படி சொல்லாதீங்க, ஆட்டம் ரொம்ப பிரமாதமா இருக்குங்க. ஆமா, பிரமாதமா இருக்கு. பணத்தை கோட்டை விட்டுட்டு வந்து ஆட்டத்தை பத்தி பிரமாதமா வந்திருக்கான் வைத்தியக்கார. சரி, டைம் ஆச்சு, நான் கிளப்புக்கு போகணும். நான் வர்றேன். வழக்கம் போல கொடுக்கிற சிறுதுணி காசியை கூட கட் பண்ணிட்டாரு முதலாளி. எல்லாம் இந்த மன்னாரண்ணா. எதுக்கும் நீ பணத்தை எடுத்துக்கிட்டு எந்த வழியே போனேங்கறத இன்னொரு தடவை காட்டேன், நாங்களும் வந்து பாக்குறோம். அது சரிதான். வாங்கிட்ட பணத்தை திருடிட்டு போனவன என் கண்ணுல சிக்கலாம். அவன் எலும்ப எண்ணிடலாம். வாங்கடா போலாம். போலாம்பா. Thank you.
நிலா சாப்பாடுன்னு சொல்லுவாங்க. இப்ப என்னடான்னா
பட்ட பகல்ல கடுமையான வெயில்ல கூட உட்கார்ந்து சாப்பிட்டு அதுக்கு பிக்னிக்னு இங்கிலீஷ்ல ஒரு பேரை சொல்லிடுறாங்க. ஏதோ ஒண்ணு இப்படி உட்கார்ந்து சாப்பிடுறதுனால ஒரு தனி இன்பம் இருக்கத்தான் செய்யுது. ஏண்டி அம்மா, உனக்கு வீட்டுக்குள்ள செத்தவங்க கூட பிறந்தவங்களோட உட்கார்ந்து சாப்பிடுறத விடவா இப்படி வெளி இடத்துல சாப்பிடுறது இனிக்குது. சர்க்கரை அதிகமா போட்டா எந்த பலகாரம் இனிக்குத்தான் செய்யும். ஆனா உறவினர்களோட உட்கார்ந்து சாப்பிடுறதுல கிடைக்கிற இன்பம் இங்க கிடைக்குமா? அது சரி, எதுக்கு நாம இப்படி உட்கார்ந்து சாப்பிடுறது? நீங்க எல்லாம் உட்கார்ந்து தனிச்சு பேசிக்கிறதுக்கு தான். ஐயோ, வீட்டுக்கு தெரியாம தனிச்சு எந்த விஷயத்தையும் பேசுற பழக்கம் நமக்கு கிடையாதுமா. வாத்தியாரம்மா, உங்க நீலாக்கா மாதிரி நீங்களும் வேதாந்தம் பேச வேணா, சும்மா சாப்பிடுங்க. உன்ன மாதிரி சாப்பிட என்னால முடியலையே. இந்த பார், ஒரு நிமிஷத்துல தட்டை கிளீன் பண்ணிட்டான். நீ இப்படி ஓடிக்கிட்டே இருந்தா உன்ன பிடிக்க முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டியா? உன்னை போல ஓடன வகைகளை எத்தனை வேலை புடிச்சு நிறுத்தி இருக்க தெரியுமாடா? சார் சார், அனாவசியமா பேசாதீங்க. நான் பார்க்குக்கு காத்து வாங்க வந்த என்ன புடிச்சு நீங்க திருடங்கடன்னு சொல்றீங்க சார்? கையப்படுங்க சார். நீங்க ஐயா காத்து வாங்க வந்தீங்களே, பெரிய துறமவன்ல உன்ன தெரியுண்டா எனக்கு? உன் முகம் சொல்லுதுடா. சார், நான் பிராமிஸா சொல்றேன் சார், இப்ப நான் திருடல. என்கிட்ட டைலாகா பேசுற? உன்னை எனக்கு தெரியுண்டா பழைய ஆளுன்னு. எடுறா பரிச. சார், பரிச பார்த்து பல நாள் ஆச்சு சார். என்கிட்ட இருக்கிறது இது பாருங்க, பத்தே பத்து குச்சி உள்ள மேட்ச் பாக் தான். ஒழுங்கா கேட்டா நீ உண்மையை சொல்ல மாட்டேன்மா. கேட்டா எனக்கு டாக் பண்றான். நீங்க கொஞ்சம் விலையும் இல்லைங்க, உங்ககிட்ட ஏதாவது இருந்தாக்க தூட்டு போறோம். வணக்கம்மா, நான் காத்து வாங்க அப்படியே பார்க் பக்கம் வந்தேன். எல்லாரும் என்ன பிடிச்சி இப்படி தொந்தரப்படுத்துறாங்க. ஏன் சார், இவர் பர்ஸ் எடுத்ததை நீங்க பாத்தீங்களா? இல்லம்மா, நாங்க துரத்திட்டு வரும்போது இவன் தானே ஓடிக்கிட்டே இருக்கான். சார், இவன்தான் சார் பார்த்து தவறா நடந்து போச்சு, மன்னிச்சுக்கணும் சார். என்ன சார், குசுரை வாங்கிட்டு மன்னிச்சிருங்கன்னு எவ்வளவு ஈஸியா சொல்றீங்க நீங்க? ஓடுறவங்களை எல்லாம் பிடிச்சி திருடன்னு அனாவசியமா தொந்தரவு கொடுத்துட்டீங்க. நடந்தது நினைச்சு வருத்தப்படாதீங்க. ஒரு தப்பும் பண்ணாரு உங்களை, ஏன் இப்படி போலீஸ்காரங்க அனாவசியமா தொந்தரவு படுத்திட்டு இருந்தாங்க? பிழப்புக்கு ஒரு தொழில் இல்லைன்னா உலகமும் ஊர் ஜனங்களும் அந்த மனுஷனை தன் இஷ்டப்படி எப்படி வேணாலும் முடிவு செய்துட்டே இருப்பாங்கம்மா. நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல, நான் என்ன நினைச்சு நானே நோந்துக்கிறேன். ஏன்? ரொம்ப வாழ்ந்த குடும்பத்துல பிறந்தவன். நான் சிறு வயசுலயே தாய் தகப்பனார இழந்துட்டேன். ஆதரிக்க யாரும் இல்ல. சந்தர்ப்ப சூழ்நிலையில ரெண்டு ஒரு தடவை நான் செய்யக்கூடாத தவறுதலை செய்துட்டேன். அதனால என்ன போலீஸ் சந்தேகப்படுற நிலைக்கு ஆளாயிட்டேன். என்ன படிச்சிருக்கீங்க? கடுதாசி எழுது படிக்க தெரியும் எனக்கு. என்ன வேலை செய்வீங்க? உடுத்த வேலையை குறைவில்லாம செய்வேன். எங்க அப்பா கிட்ட சொல்லி கிடைக்குமானா உங்களுக்கு ஒரு வேலை வாங்கி தரேன். அப்ப இப்போ வீட்டுக்கு போலாங்களா? இருங்க, அவசரப்படாதீங்க. அப்பா கிட்ட கேட்டதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு முடிவு சொல்றேன். இப்போ உங்க அட்ரஸ் கொடுங்க. அட்ரஸ் நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க, அந்த இடத்துல வந்து உங்களை நான் மீட் பண்றேன். ரொம்ப வீக்கா இருக்கீங்க போல இருக்கு. கொண்டு வந்த டிஃபனை வேற நாங்க எல்லாம் சாப்பிட்டுட்டோம். இருந்தாலாவது சந்தோஷமா சாப்பிடுங்க, எனக்கு பசி இல்ல. உத்தியோகத்துக்கு வழி செஞ்சா போதும். நீங்க எங்க வந்து என்ன சந்திக்க சொல்றீங்களோ அங்க வந்து நான் உங்களை பாக்குறேன். கமலா வித்யாலயத்துல வந்து சந்திங்க. எந்த இடங்க? கமலா வித்யாலயம். தேங்க்ஸ். என்னது? நன்றிங்க. அம்மா, 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 வீட்டுக்குள்ள வந்து தான் பிச்சை கேக்குறதா? சரி சரி, கைய பிடி. ஏன் தம்பி, என்ன பார்த்தா பிச்சை கேக்குற மாதிரியா தெரியுது? அப்படித்தானே குரல் கொடுத்த? நான் பிச்சை கேக்க வரல தம்பி, இந்த வீட்டுல இருக்கிற பெரியம்மா பாக்க வந்த. யார? நீலா அம்மா. அடட, அவங்கள உனக்கு தெரியுமா? தெரியும் தம்பி. அக்காக்கா, நான் இப்படி அரிசி போட வந்தேன்னு நீலா அக்கா கிட்ட சொல்லாத? அக்கா சொல்லல தம்பி, பயப்படாத. அடடே, சரதா வா, வாமா. அன்னைக்கு வந்த அப்புறம் நீ வரவே இல்லையே. அடிக்கடி யார் வீட்டுக்கும் போக கூடாதுன்னு உங்க அண்ணன் சொல்லியிருக்காரு. அடடே குழந்தை, என்னடா அது? ஒண்ணும் இல்லக்கா, வறுத்த அரிசி ஜோவில போட்டு தின்னுகிட்டே இருக்கிறேன். ஏமா, இப்போ நீ பள்ளிக்கூடம் போறியா? ஓ, உங்க வீட்டுக்கு வந்த மறுநாளே போக ஆரம்பிச்சுட்டேனே. மாலா ஒண்ணும் சொல்லலையே. சொல்றதுக்கு என்ன இருக்கு? நீங்க தான் சம்பளத்தை கட்டிட்டீங்களாமே. நானா? யார் சொன்ன? எங்க அண்ணன் தான் சொன்னாரு. இல்லம்மா, நீங்க ரொம்ப நல்லவங்க. வாமா, ஏதாவது சாப்பிடுவேன். ஐயோ, யார்கிட்டயும் எதையும் வாங்கி சாப்பிடக்கூடாதுன்னு எங்க அண்ணனுடைய கண்டிப்பான உத்தரவு. அடாட, நல்ல உத்தரவு போ. இல்லம்மா. என்னம்மா, ஏன் பேசாம இருக்கிறேன்? உங்க அண்ணன் கிட்ட சொல்ல மாட்டீங்களே. என்னம்மா விஷயம்? படிக்கிறதுக்கு ஸ்லேட்டு புத்தகம் இல்லை, வாங்கி தரத்துக்கு அண்ணங்கிட்ட காசும் இல்லை. இதை சும்மா அவர்கிட்ட கேட்கறதுக்கு எனக்கு மனசும் வரல. இவ்வளவுதானே? இந்த ஸ்லேட்டு புஸ்தகம், இன்னும் உனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் வாங்கிக்க. வேண்டாங்க, ஸ்லேட்டு புஸ்தகம் மாத்திரம் வாங்கிக்கிட்டு மிச்சத்தை உங்ககிட்டே கொடுத்துட்றேன். வேணாம்மா, நீயே வச்சுக்க. சரசு,
வணக்கம். நீ இங்கே வந்த? நான் நினைச்சேன். இல்லனா இனிமே அப்படி வரமாட்டேன். குழந்தையை இப்படியா மிரட்டி வைக்கிறது? என் தங்க அடுத்தவங்க வீடு தேடி வந்தது இதுதான் முதல் தடவை. இந்தாங்க உங்க பணம். பணமா? நீ சும்மா வெச்சுக்கமா, உங்க அண்ணன் ஒண்ணும் சொல்ல மாட்டார். சரசு பணமா வாங்கின. என்ன இது குழந்தைய இப்படி மிரட்டுறீங்க? அவ ஒண்ணும் கேட்கல, நான் தான் கொடுத்தேன். நீ சும்மா வெச்சுக்கமா. வேண்டாங்க, உபகாரம் செய்யறவங்களுக்கு மேல உபத்திரவம் கொடுக்க கூடாது. உபத்திரவம் ஒண்ணும் இல்லைங்க, சும்மா பணத்தை வாங்கிக்க சொல்லுங்க. நான் அல்ல சொல்றேன், வாங்கிக்க சொல்லுங்க. சரி வச்சுக்கம்மா. அப்ப நாங்க போயிட்டு வரோம். வாமா. இந்த வீட்டு கூட்டிக்கிட்டு போய் அண்ணாவை அடிக்க வேண்டாம்னு சொல்லுங்க. நீங்க சரசுவை அடிக்கவே கூடாது. இவ்வளவு புத்திசாலி பொண்ணு, அடிச்சா வளர்க்கறது தப்பில்ல? இல்லைங்க, நான் ஒன்னும் செய்ய மாட்டேன். சரசு உன்னை நிச்சயமா அடிக்கலம்மா, வாமா. இங்க இப்படி சொல்லிட்டு அப்புறம் வீட்டு கூட்டிக்கிட்டு போய் அண்ணா என்ன அடிக்கும்? அடிக்க மாட்டாரம்மா. அப்படி அடிச்சாருன்னா உடனே எங்க வீட்டுக்கு வந்துடு. அடிக்க மாட்டேன் சரசு, வாமா. வணக்கம் டீச்சர். வணக்கம். சரசா எங்க வந்த? என்ன பார்க்க வந்திருக்க மாலா? இவ என் சிநேகிதியாச்சு. வாமா. இல்லம்மா, உங்க அப்பா கிட்ட சொல்லி உங்க அண்ணனுக்கு ஒரு வேலை வாங்கி தர மாட்டீங்களா? என் தங்கச்சி கொஞ்சம் வாய் துடுக்கா பேசுறவ, நீங்க அதை வித்தியாசமா நினைச்சிடாதீங்க, மன்னிச்சுக்கங்க. அப்படி ஒன்னும் பேசலையே சரசு. எங்க அப்பா கிட்ட சொல்லி கூடிய சீக்கிரம் உங்க அண்ணனுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுக்க ஏற்பாடு செய்யறேன். ரொம்ப நன்றிங்க, நான் வரேன். போயிட்டு வரேங்க. நீ வேற திரு சத்தம் போடாதமா, நான் ஜென்டில்மேன். ஜென்டில்மேன் செவரையர் தான் குதிச்சு வருவாரா? யாரு யானி, எதுக்கு வந்த, ஏன் வந்த? நீ வேற வித்தியாசமா நினைக்காத, இந்த வீட்டுல ஒரு பொண்ணு ஒண்ணு இருக்குது கலானு, அதை பாக்குறதுக்காக வந்தேன். கலாய் அவங்கள பாக்குறதுக்கு இப்படிதான் செவரையர் குதிச்சு வருதா? நீ என்னமா செவரையர் குதிக்கிறத இவ்வளவு மட்டமா சொல்ற? நான் வழக்கமா வர்ற வழியே இதானே. இப்படி எத்தனை நாளா வந்துகிட்டு இருக்க? பட் டேட்ஸ் ஒண்ணு ஞாபகம் இல்ல. நீ அந்த பொண்ணை கேட்டு தெரிஞ்சுக்க. எந்த ஊர் ஆளு யானி? உள்ளூர் ஆள் தான். இப்படி எத்தனை பேர் கிளம்பி இருக்கீங்க? சிங்கிள் மேனா? ஒருத்தனே தான். செவரேரி குதிச்சு வந்து கொள்ள அடிச்சுட்டு போலான்னு வந்துட்டு கலாவை பாக்கணும், காமெடிய பாக்கணும், கதையை அழக்கிறேன். அப்பா அப்பா ஏமா இப்படி கத்துற? சத்தியமா சொல்ற, நான் கலாவை தான் பார்க்க வந்தேன். கிரிக்கெட் பிளேயர் மிஸ்டர் திவாகர தெரியுமா? நீ தான் அந்த பொண்ணை கேட்பாரு. ஏன் இப்படி கத்துற? நீ ஏன் கத்துற? அப்படியே தெரிஞ்சவங்களா இருந்தாலும் இப்படி தப்பான வழியில தான் வந்து பாக்குறதா? என்ன செய்ய சொல்ற? நாங்க தனிப்பட்ட முறையை சந்திக்கிறது சரியான லொகேஷனே கிடைக்கல. உனக்கு ஏதாவது நியூ பிளேஸ் தெரிச்சு மனசு ரொம்ப வேதனைப்படுது. நீ ரொம்ப நல்ல பெண்ணாச்சு, ஏன் இப்படி தப்பா நடக்க ஆரம்பிச்சுட்டு? என்னக்கா சொல்றீங்க? என்னத்த சொல்றது? எனக்கு ஒண்ணும் சொல்ல தோணல அக்கா. அந்த ஆள் வந்து நம்ம செவர் மேல ஏறி குதிச்சே. பாலா, உனக்கு கல்யாணம் செய்துக்கணும்னு பிரியம் இருந்தா அப்பா கிட்டயோ எங்கிட்டயோ ஒரு வார்த்தை சொல்லிருந்தேன்னா நீ விரும்புற மாப்பிள்ளையே கட்டி வச்சிருக்கலாமே. அதை விட்டுட்டு முறைத்தவரி போய் ஊரார் சொல்லுக்கு தலை குனியிற அளவிலையா நடந்துக்கிறது? ஐயோ, நான் என்னத்த செய்யறது அக்கா? நடந்த விஷயத்த நீங்க தான் சரியா புரிஞ்சுக்காம என்ன தப்பா நினைக்கிறீங்க. அந்த சண்டாளம் தான் செவரேறி குதிச்சு வந்து. வேண்டாமா, ஒரு பொய்ய மறைக்க பல பொய்களை சொல்லக்கூடாது. நான் என்னக்கா பொய் சொன்னேன்? நீங்க தான் விஷயத்த தெரிஞ்சுக்காம என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க. பாலா, இனிமே பேசினா எனக்கு கோபம் வரும். இல்லாமா ஏது என்னைக்கும் இல்லாம பாலாவ ரொம்ப கண்டிச்சுக்கிட்டு இருக்கிய. என்ன விஷயம், என்ன நடந்தது, என்கிட்ட கொஞ்சம் சொல்லுமா? ஒண்ணுமில்லப்பா, வேளா வேலைக்கு ஆகாரத்தை சாப்பிடுமான்னா சும்மா எனக்கு பசிக்கலக்கா பசிக்கலக்கான்னு சொல்லிட்டு இருக்குது. இவ்வளவுதானே பசிச்சா சாப்பிட்டு போகுது, அதையாமா நீ தொந்தரவு பண்ற? அது இஷ்டப்படியே விடுமா. பெண்ணா இல்லப்பா பிறந்துட்டா, அவ இஷ்டப்படி எல்லாம் விட்டுற முடியுமா? என் பெரிய பொண்ணு பெரிய வேதாந்தியாவே மாறிடுச்சு. இன்னும் கொஞ்ச நாள்ல ஒரு கோயிலே கட்டிடும் போல இருக்கு. அப்பா, நடந்த விஷயத்த நீங்களாவது ஒரு தடவை கேளுங்களேன். இந்தாம்மா, அக்கா தங்கச்சி சண்டைகள்லாம் உங்களோட இருக்கணும், அதெல்லாம் என் காதுக்கு வரப்படாது தெரியுமா? எங்கம்மா போயிட்டு வர்ற? எங்க இல்லப்பா. சரி சாப்பிட்டியா? இல்லப்பா,
சாப்பிட்டுட்டு உடம்ப பாத்துக்க. அக்கா இப்படி நில்லுங்க, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும், அதுக்கு சரியான பதில் சொல்லிட்டு போங்க. என்ன பாலா ஒரே கோபமா இருக்கிற, என்ன விஷயம்? திவாகரங்கிறவரை உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இந்த ஆவம் எல்லாம் போடாதீங்க, தெரியுமா தெரியாதா? தெரியுமா? அந்த பாவி மனுஷன் செவரேறி குதிச்சு உங்களை பார்க்க வந்திருக்கான். நான் யாரு எவருன்னு கேட்டுட்டு இருக்கும் போது பெரிய அக்கா வந்து பார்த்து என்ன தப்பா நினைச்சுக்கிட்டாங்க, தன்னா அப்படின்னு திட்டு இப்பதான் போனாங்க. அப்புறம் அப்புறம் என்ன? வாங்க பெரிய அக்கா கிட்ட வந்து அந்த ஆளு உங்களை தான் பார்க்க வந்தான்னு வந்து சொல்லுங்க. பால கொஞ்சம் போறேன், என் கைகள்லாம் உதறது. இந்த பாரு நீலா அக்கா கிட்ட நானே சாவகாசமா எல்லாம் சொல்லிக்கிறேன், இப்ப என்ன சந்தில எழுத்து விட்டுறாதம்மா. அது வரைக்கும் என் நிலைமை என்ன ஆகுறது? நான் எல்லாம் சும்மா இருக்க மாட்டேன். உள்ள வர்றேன், அவனுக்கு எழுகாது. ஐயா எங்கேயோ பை வச்சாராம? பையா? தெரிஞ்ச இடத்துலயோ ஒரு வேலை கண்டிப்பா வாங்கி தரணும். என்ன அப்பா, நான் கூட ஒரு சமாச்சாரம் சொல்லணும்னு நினைச்சேன். பரிதாபமான நிலையில உள்ள ஒரு ஆளுக்கு உங்ககிட்ட வேலை வாங்கி தர்றேன்னு சொல்லிருக்கேன், முடியுமானா உதவி செய்யுங்கப்பா? அதுக்கு என்னம்மா பாப்போம். அப்படி சொல்லப்படாதுங்க, கொஞ்சம் பார்த்து ஏழைங்களுக்கு உதவி செய்யுங்க. வாங்க சார். என்ன சொல்றீங்க? ஒண்ணும் இல்லைங்க. வாய மூடிட்டு சாப்பிடண்டா. அது ரொம்ப கஷ்டம்ப்பா. சும்மாருமா. அப்பா ஒரு முக்கியமான சமாச்சாரம். என்னம்மா? பாலாவுக்கு சீக்கிரம் கல்யாணத்தை முடிச்சிடணும்ப்பா. என்னம்மா அது? நீங்கள்லாம் இருக்கும்போது கடைசி பொண்ணுக்கு இப்ப என்ன கல்யாணத்துக்கு அவசரம் வந்துது? என்னமோ என் மனசுல பட்டதை சொன்னேன். என்னக்கா நீங்க? பாலா எல்லாம் நன்மைக்கு தான் சொல்றேன். எல்லாம் உங்களால தான். நான் பாலா பாலா என்ன தனியா இருந்தா என்னக்கா? வேண்டாப்பா. எங்க போயிட்டு வர்ற? இன்னும் போய் வந்த. இந்த பாடுறா இப்படி பேசறதெல்லாம் வெளியே நிறைய வச்சுக்க, என்கிட்ட வச்சுக்காத. ஏண்டா நீ வீடு தங்குற பழக்கமே இல்லையோ? ஏன் இல்ல? எனக்கு வேண்டிய ஒரு கிரகலட்சுமியை நான் செலக்ட் பண்ணிட்டேன். அவ அந்த வீட்டுக்கு வந்த உடனே என்ன கழுத்தை பிடிச்சி வீட்டை விட்டுறலனா கூட நான் போக மாட்டேன். என்னடா சொல்ற? நீ கலா ஏச் எங்க பர்சனல் எக்ஸலென்ட் ஸ்பீச் ஏ ஒன் பாட்டி மை பாட்டி. அந்த பொண்ணு வீட்டுக்காரங்களை நீ பார்க்க வேண்டியதுதான். உடனே நீ மேரேஜ் பண்ணிக்க வேண்டியது. என்னடா சொன்ன? ஓ ஓ ஐ அம் சாரி, நான் மேரேஜ் பண்ணிக்க வேண்டியதுதான். என்னடா சொல்ற? ஒண்ணுமே புரியலையாடா. உனக்கு புரியற மாதிரி சொல்றதுன்னா ரொம்ப கஷ்டம். இஷ்டம் என்னடா நம்பர் பியூட்டி பர்சனாலிட்டி கண்களை காட்டி போடுது அழகு பாட்டி பாட்டி போடுது அழகு பாட்டி பர்சனாலிட்டி கண்களை காட்டி போடுது அழகு பாட்டி பாட்டி போடுது அழகு பாட்டி பூமியில் விளையா தங்கம் கட்டி புள்ளி இல்லாத புதுமான் குட்டி விளையா தங்கம் கட்டி புள்ளி இல்லாத புதுமா குட்டி எனக்கு ஏத்த நல்ல சீமாட்டி அவளை லவ் பண்ணதே என் பியூட்டி எனக்கு ஏத்த நல்ல சீமாட்டி அவளை லவ் பண்ணதே என் பியூட்டி ஒரிஜினாலிட்டி ஒசந்த குவாலிட்டி ஒன்னா நம்பர் பியூட்டி பாட்டி ஒன்னா நம்பர் பியூட்டி கோகினூர் வைரம் பெட்டி நான் கண்ட அந்த நைஸ்கள் நாட்டி உயர்ந்த கோகினூர் வைரம் பெட்டி நல்ல திரேக புஷ்டி அதனால் மறப்பது டிபிகல்டி பாட்டி மறப்பது டிபிகல்டி நல்ல திரேக புஷ்டி
அதனால் மறப்பது டிபிகல்டி, பாட்டி மறப்பது டிபிகல்டி, ஒரிஜினாலிட்டி வசந்த குவாலிட்டி, ஒரிஜினாலிட்டி வசந்த குவாலிட்டி, ஒன்னா நம்பர் பியூட்டி, பாட்டி ஒன்னா நம்பர் பியூட்டி. அவளை மேரேஜ் செய்யாட்டி, ஐயோ என்னுயிர் எம்பி, நீ எஸ்னு சொல்லாட்டி, அடிப்பேனே பந்தி கிணத்தில் அடிப்பேனே பந்தி. அவளை மேரேஜ் செய்யாட்டி, ஐயோ என்னுயிர் எம்பி, நீ எஸ்னு சொல்லாட்டி, அடிப்பேனே பந்தி கிணத்தில் அடிப்பேனே பந்தி. நீ சங்கீதம் சொல்லி கொடுத்தாலும் சொல்லி கொடுக்கற, வீட்டுல இருக்கிற எல்லாரையும் சாக சொல்றேன். என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? ஒண்ணுமில்ல, நேத்துக்கு நீங்க சொல்லி கொடுத்த பாடத்தை நான் சாதகம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அத புரிஞ்சிக்காம என்ன பைத்தியக்கார ஆக்குறாங்க. இன்னுமே ஆகறதுக்கு என்ன இருக்கு? நல்லா கேளுங்க. என்னங்க இன்னும் எங்க உட்காந்துருக்கீங்க? ஐயன் கூத்தப்பட போறான், வாங்க போல. பாடுங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? சிரிப்பு என்ன வேண்டி கிடக்கு? என்னமோ இன்னைக்கு ஒரே சிரிப்பா வருது. ஏன் சிரிப்பா வருது? என்னத்துக்கோ? இதுதான் பாடம் கத்துக்கிற லட்சணமா? எனக்கு யோ, எனக்கு என்ன சொல்றதுன்னே புரியலையே. எதையாவது சொல்லுங்களேன். என்ன தடி சொல்ல சொல்ற? பொருத்தம் எப்படி இருக்குதுன்னு கேட்டா. நம்ம பொருத்தத்தை பத்தி இவ்வளவு நாளைக்கு அப்புறம் உனக்கே இந்த சந்தேகம்? அட சும்மா இருங்க, நானும் எத்தனை நாளா சொல்றேன், போய் கேளுங்க கேளுங்கன்னு. என்னத்த போய் கேக்குறது? நம்ம பையனுக்கு இந்த பாலாவே. மெதுவா பேசடி, அந்த பொண்ணு காதல விழுந்தா பழையபடி விழுந்து ஓடிற போகுது. சரியான பயந்தாங்குள்ளி நீங்க. சரிதான், ஏன்டா சும்மா இருக்கிற? பெண்ணை கேட்டுட்டு உடம்ப புண்ணாக்கிட்டு வாங்குற. சிநேகிதர்னா எது வேணாலும் கேட்ட வேண்டியதானா? உன் பையனும் பாட்டுனா பலம் என்ன வரையின்னு கேட்கறான். அந்த பொண்ணும் சங்கீதத்தை கரைச்சு குடிச்சு வச்சிருக்கிறான். இந்த லட்சணத்துல கொஞ்சம் கூட சங்கீத ஞானம் இல்லாத உன் மகனை எப்படி நீ கட்டிக்குவா? ஆமா ஆமா, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முந்தி நீங்க பெரிய ஞானஸ்தரா தான் இருந்தீங்களே. ஓஹோ, நீங்க அப்படி போறீங்களோ?
இப்ப இருக்கடி அதை பத்தி பிரச்சனை சரி சரி பேசிக்கிட்டே இருக்காதீங்க போய் பொண்ண கேட்டு நிச்சயம் பண்ணிக்கிட்டு வந்து சேருங்க சரி உன் ஆசையும் கெடுப்பானே கால நேரம் பார்த்து ஒரு நாளைக்கு போய் கேட்டுட்டு வர்றேன் நீலா முடிவா சொல்றேன் உங்க அப்பாவை நீ கேப்பியோ சும்மா இருப்பியோ எனக்கு தெரியாது எப்படியும் என் பேரனுக்கும் உன் தங்கச்சி கலாவுக்கும் கண்டிப்பா கல்யாணம் நடந்தே தீரணும் இல்லன்னா என்னால உயிர் வாழ முடியாது கலாவை கட்டிக்கல தற்கொலைங்கிற முடிவை தவிர வேற மார்க்கமே கிடையாது அப்படி எல்லாம் சொல்லுவேனோ என்னமோ நீங்க பயப்படாதீங்க பட் பாயிண்ட் நம்பர் 1 கலா மை வைஃப் பாயிண்ட் நம்பர் 2 இந்த காரியம் நடக்கல அடியேன் காலம் பூரா பிரம்மச்சாரி தான் ஓ ஐ அம் சாரி ஐ மீன் பேச்சலர் இவரும் கலா மாதிரி இங்கிலீஷ் பேசுறாரு வாகடி பையன் ரொம்ப வெக்கப்பட்டவம்மா இப்பதான் எல்லார முன்னாடியும் பேசுறான் இதுக்கு முன்னாடி எல்லாம் தனியா உட்கார்ந்து பேசிக்கிட்டே இருப்பான் பாட்டி இப்படி எல்லாம் கேலி பண்ணா கண்ணு ரெண்டையும் குத்தி விடுவேன் பாத்தீங்களா பாத்தீங்களா ரொம்ப செல்லமா வளர்த்துட்டம்மா அவன் எண்ணத்துக்கு மாறா நடக்கிறது இல்லைன்னு முடிவு கட்டிட்ட இப்ப என்னம்மா சொல்ற அப்பா வந்ததும் கேட்டு முடிவா சொல்லி அனுப்புறேன் குழந்தை குழந்தையா எங்க குழந்தை குழந்தைங்க இது குழந்தையா இது பேரு குழந்தை நம்ம வீட்டு வேலைக்காரன் இவன் பேச்சுக்கு அப்பா மறுப்பு சொல்லவே மாட்டாரு குழந்தை வா குழந்தை மை டார்லிங் பேபி கம் ஆன் இப்படி உட்கார் இப்படி உட்கார் உட்கார் கிளப்பு நரரம் சத்தம் கேக்குது அப்பம்மா நாங்க போயிட்டு வர்றோம் அப்பா கிட்ட கேட்டு நீ முடிவ சொல்ல அனுப்பு நல்லதுங்க தம்பி வாப்பா போலாம் வாடா பாட்டி நான் குழந்தை கிட்ட கொஞ்சிட்டு வரேன் நீ போ சரிதான் கண்மணியே தாலேலோ கட்டம் மத்தன்னா மத்தன்னா கண்ணே குழந்தாய் ஏபி நீ நல்ல குழந்தையாச்சதே உனக்கு ஓர் மார்க்கெட்ல செகண்ட் ஹேண்ட்ல சில சாமான்லாம் விற்கிது விளையாட்டு சாமான்லாம் நான் வாங்கி தரேன்டா கண்ணு கலா மேல தானே இருக்கிறா என்னையா கேக்குற சரிதான் நீ செவிட்டி இன்ஜினியரா பெட்ரோமேக்ஸ் லைட் மாதிரி பிரைட்டா கேக்கும் அந்த அம்மாவை கேக்குறதுக்கு நீ யாரு யாருண்டா கேட்டாய் கூறு கட்டவனே நான் ஒரு வீரனடா உரிமையோடு கேட்கிறேனடா உண்மத்தா அவள் எனக்கென்று நிச்சயிக்கப்பட்டவளடா நிர்லஜ்ஜா என்னையா பேசுற ஏய் நான் உன்னை திட்டுகிறேனடா பொய் சொல்றேன் சத்தியமாக சொல்லுகிறேன் ஏய் பட் நீ உன் முதலாளி இடத்துல சொல்லி அவளுக்கும் எனக்கும் விவாகத்துக்கு ஏற்பாடு செய்யாவிட்டால் உன்னை 24 மணி நேரத்துக்குள்ளாரே குத்தி கொலை செய்து விடுறேனடா இப்படிக்கு பம்பாய் மேல் நாலு கிழமையெல்லாம் பார்த்து தானுங்க இன்னைக்கு கடையில கால் எடுத்து வச்சிருக்கிறேன் உன் காலு காரணம் இல்லாம கடைக்குள்ள வராதே ஏதாவது புதுசான நாய்க்கு ஆர்டர் கூட கொடுக்க வந்தியோ கொடுக்க வேண்டியதான் அந்த காரியம் முடிஞ்சு போச்சுன்னா புதுசா நாய்க்கு ஆர்டர் கொடுக்க வேண்டியதானே என்ன வடிவேலு எல்லாமே பூட்டகமா பேசிக்கிட்டு இருக்கிறியே கொஞ்சம் விஷயத்த உடைச்சு விடப்பா பூட்டகம் என்னங்க பூட்டகம் அதாவது நம்ம சின்ன பையன் இருக்கான பரமசிவம் என்ன அண்ணா நல்ல காரியத்தை வாய் தொடர்ந்து பேச விட மாட்டேங்கிறீங்களா அவனுக்கும் உங்க கடைசி பொண்ணு இருக்க பாலா அவளுக்கு கல்யாணம் பண்றதாக முடிவு செய்திருக்கான் என்னடா சொல்ற இந்த அம்மா புதுசா நகை செய்யணும்னு சொன்னாங்க செய்துள்ளாம்னு சொன்னேன் பாத்தீங்களா பாத்தீங்களா அசரீதி வாக்கு மாதிரி அடுத்த மனுஷா வாயில இருந்தே பேசா செய்யலாம்னு வந்துருச்சு அப்புறம் யோஜனை உங்க அபிப்பிராயத்தை சொல்ல வேண்டியதானே பாக்கி பாக்கி சாக்கி ஒண்ணும் இல்லையா சீக்கிரம் செஞ்சு புடலாம் பாத்தீங்களா இன்னி ஒரு நல்ல குரல் அது அப்படி இல்லைங்க கடைக்கு வர்றவங்கட்ட அந்த பய கொடுக்குற வழக்கமான குரல் அதெல்லாம் கணக்குல சேர்க்கலாமா இருக்கட்டும் இருக்கட்டும் இருந்தாலும் நமக்கு ஒத்து வருது இல்ல வடிவேலு எந்த விஷயமா இருந்தாலும் என் பெரிய பொண்ணுகிட்ட கேட்டுத்தான் பதில் சொல்றது வழக்கம் அதன்படியே நீலாவிடம் கேட்டுவிட்டு உனக்கு முடிவு சொல்றேன் பிள்ளைகளா மோட்டர் பைக் வருதேன்னு கொஞ்சமாவது நெஞ்சில பயம் இருக்கா ஓரமா போன என்ன நீங்க கொஞ்சம் நிதானமா வந்தா என்ன பள்ளிக்கூட விட்டு பிள்ளைங்க போறது உங்க கண்ணுக்கு தெரியல தெரியுதுங்க அப்படின்னா இந்த பக்கம் வரும்போதெல்லாம் வேகத்தை கொஞ்சம் குறைங்க இந்த விவரத்தை கொஞ்சம் கண்ணுக்கு தெரியும்படியா நீங்க ஒரு போர்டு எழுதி போடணுங்க பிள்ளைங்க போறதே உங்களுக்கு தெரியல அப்புறம் போர்டு எங்க உங்க கண்ணுக்கு தெரிய போகுது நல்லா பேசுறீங்க என் பேச்சுக்கு நீங்க ஒண்ணும் பிரைஸ் கொடுக்க வேண்டாம் பிரின்சிபால் சார் சும்மா வேலையை பாத்துக்கிட்டு நேரம் போங்க என்ன சொன்ன நீ என்ன சொன்ன சும்மா இருங்க இது வெறும் மிரட்டலு உண்மையிலேயே நீ என்கிட்ட சண்டைக்கு வர்றையா வந்தாலும் என்கிட்ட நின்னு பேசுறதுக்கு உங்களுக்கு தைரியம் ஏதியா யாரும் நினைச்சுக்கிட்டானே சார் சார் பொறுங்க இதான் பாதே நேரா இப்படியே போங்க இவங்க எல்லாம் படிச்ச பொண்ணுங்க இவங்க கிட்ட கொஞ்சம் முறத வரை பேசினா நம்ம முதுகு ஷேப்பே மாறிடும் தெரியுமா சார் டேய் யாரா நீ நான்சன் உன்னை யாரங்க கூப்பிட்டா போடா கூப்பிட வேண்டியதில்லை சார்
வயல போற பெண்களோட வம்பு பேசுறத பார்த்த உடனே வட்டி முதலும் சேர்த்து கொடுக்கலான்னு எங்க கிட்ட சட்டமே இருக்கு தெரியுமா? பிரதர், நீங்க வித்தியாசமா நினைச்சிட்டீங்க. தப்பா ஒரு வார்த்தை கூட நான் பேசல. அவசியமே இல்ல. உங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யணும்னு நான் நிச்சயமா நினைக்கிறேன். ஏற்கனவே அப்பா கிட்ட சொல்லியிருக்கேன், இப்பவும் சொல்றேன். அப்புறம் உங்க அதிர்ஷ்டம் எப்படி இருக்கோ அப்படித்தானே நடக்கும். அப்படி சொல்லக்கூடாது. வணக்கம். இளம்மா. என்னப்பா? அம்மா, உங்ககிட்ட இன்னைக்கு ஒரு முக்கியமான செய்தி சொல்ல போறேன். நான் கூட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். நான் சொல்ல போற விஷயம் கல்யாண விஷயம்மா. நான் சொல்றதும் கல்யாண செய்திதான்ப்பா. இன்னைக்கு என்கிட்ட நம்ம பாலாவை பொண்ணு கேட்க வந்திருந்தாங்கம்மா. எங்கிட்ட கலாவை பொண்ணு பேச வந்திருந்தாங்க. அதியப்பா, இன்னைக்கு காலையில. அடே, ரெண்டு பொண்ணுகளோட கல்யாண பிரச்சனை ஒரே நேரத்துல நடந்திருக்குது. ஆமா, மாப்பிள்ள யாரு? வட்டிக்கு பணம் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்களாமே முத்து பாட்டி, அவங்க பேரன். அடே, முத்து பாட்டிக்கு பேரன் கூட இருக்கிறானாமா? ஆமாப்பா, இங்க கூட்டிட்டு வந்திருந்தாங்க. இங்கயா? பையனை பாத்தியா, எப்படி இருக்காமா? நம்ம கலாவுக்கு பொருத்தமான மாப்பிள்ளதான். நமக்கு எல்லாமே நல்லா அமையுது. சரின்னு சொல்லிட்டு உங்களை கேட்டு முடிவு சொல்றேன்னு சொன்னேன். என்ன என்னமா கேக்குறது? உனக்கு சம்மதம்னா எனக்கு சம்மதம் தான். ஆமா, பாலா மாப்பிள்ளை யாரு? பாட்டு சொல்லி கொடுக்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனானே இரும்பு கடை வடிவேலு, அவன் மகன் பரமசிவா. அப்படியா? ஆமாமா, மாப்பிள்ளைய நானும் பார்த்தேன். பேச்சு பெல் அடிச்ச மாதிரி கணீர் கணீர்னு பேசுறான். ஆனா ஆனா என்னப்பா? உன்னை கேட்காம உறுதி சொல்ல மாட்டேன்னு திரும்பி வந்துட்டேன். என்னப்பா நீங்க, உங்க பேச்சுக்கு யாராவது மறுப்பு சொல்லுவாங்களா? அப்படி இல்லம்மா, உன்னை கேட்காம ஒரு விஷயத்தை செய்தா என் மனசுக்கு எப்பவுமே திருப்தி ஏற்படுறது இல்ல. அப்போ ரெண்டு கல்யாணத்தையும் ஒரே நாள்ல முடிச்சிடலாம். ஓ, முடிச்சிடலாம். ஆனா மூத்த பொண்ணு நீ வீட்ல இருக்கிற, உனக்கு முந்தி மத்த பொண்ணுகளுக்கு கல்யாணம் செஞ்சா? அப்பா, நல்ல மாப்பிள்ளைங்க கிடைக்கிறதே அபூர்வம். இந்த நிலையில நாடி வந்த சம்பந்தத்தை விட்டுட்டு நாளை கடத்தினா அது அவ்வளவு நல்லா இருக்காது. என்னை பத்தி என்னப்பா அவசரம்? தங்கைமார்கள் நல்லா இருந்தா அதுவே போதும். முதல்ல ரெண்டு கல்யாணத்தை முடியுங்க. சரி, எல்லா குடும்பத்திலயும் முதல்ல இருந்து போனா நம்ம குடும்பத்துல கடைசியில இருந்து வருவோம். எதுக்கும் பொண்ணுங்க கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுடுங்கப்பா. நான் என்னமா கேக்குறது? எல்லாம் நீ கேட்டு முடிவு பண்ணா சரிதா? இல்லப்பா, நீங்களே கேளுங்க. அப்பா அப்பா, நீங்க தான் கேட்கணும் இந்த அக்கிரமத்தை. என்னம்மா அது? முன்ன ஒரு நாள் மோட்டார் சைக்கிள்ல வந்து என்கிட்ட என்னென்னமோ பேசுறான்னு சொல்லல, அதே ஆளு இன்னைக்கு என்கிட்ட வந்து அனாவசியமா பேசுற அர்த்தம் கிட்டத்தனமா நடந்துக்கிறான். இதுக்கெல்லாம் ஒரு அளவே இல்ல. நடக்கவே முடியல. காலகாலத்துல உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிருந்தேன், அந்த வம்பு தகராறு எல்லாம் வந்திருக்காதுன்னு சொல்ல வந்தேன். என்னப்பா நீங்க? ஆமா, கல்யாணம்னு சொன்ன உடனே எந்த பொண்ணையும் பாரு, என்னப்பா போங்கப்பா வாங்கப்பா இப்படிங்க. கல்யாணம் ஆகி புருஷ வீட்டுக்கு போய் எப்பவாவது பிறந்த வீட்டுக்கு வந்தா அப்பங்கார ரெண்டு நாளைக்கு இருந்து போங்கம்மான்னு சொன்னா, ஐயோ அவர் எப்படி இருக்கிறாரோ, அவர் சாப்பிட்டாரோ, என்ன செஞ்சாரோ, புள்ள ஆளுவோம், எத்தையாவது சொல்லிவிட்டு ஓட வேண்டியதுதான். அப்படித்தாங்க, அடனே ஓடி ஓடியே போயிருச்சுங்க. என்னமாம்மா, நீங்கள்லாம் நல்லா இருந்தா எனக்கு சரி, அவ்வளவுதான். அந்த பொண்ணு யாருன்னு விசாரிச்சு 24 மணி நேரத்துக்குள்ள இந்த இடத்த கொண்டு வந்து சேர்க்கணும். இந்த ரெண்டு வேலையும் நீ உடனடியா செய்து முடிக்கணும். உத்தியோகம் இப்பதான் ஆரம்பம். உடனே புறப்படும். காரியத்தை முடிச்சுக்கிட்டே கண்ணு முன்னால வந்துடு. போ, சிகரெட் டே முள்ள முத்திர ஏண்டா கைய போட்டு முடிக்க.
பொண்ணு எப்படி இருந்தது? உடம்ப கட்டிட்டு இருந்தது. ஓஹோ, அடையாளம்? அல்வா நிறம். பேச்சு? பீச்சு காத்து மாதிரி இருந்தது. பேரு? சரியல்ல. ஊரு? கேக்கல்ல. வயசு? புரியல. இடம்? பரவாயில்ல. என்னடா பரவாயில்ல? சொன்ன அடையாளம் போதும், இனிமே நான் கண்டுபிடிச்சு. ஆனா அந்த பொண்ணு எந்த தெருவுல இருக்குன்னு மட்டும் சொன்னா போதும். யார முட்டாளா இருக்க? பேர் ஊரே தெரியாதுன்னு சொல்ற தெருவு கேக்குறா? ஏண்டா மன்னாரு, நீதான் தெரு தெருவா சுத்தறையே, அந்த அடையாளம் உள்ள பொண்ணு எந்த தெருவில் இருக்கான்னு உன்னால கண்டுபிடிக்க முடியாது? ஏ முடியாது, சுலுவா கண்டுபிடிச்சு விடுவேன். ஞாபகம் வந்துதான். என்ன? அந்த பொண்ணு சதா கையில ஒரு லெதர் பேக் வச்சிருப்பான். போறோம் 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 போறோம். எதேஷ்டம், இனிமே நான் கண்டுபிடிச்சு. போ 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 போ. இல்லம்மா, எங்க அண்ணனை பாருங்க, எப்படியாவது அவரை காப்பாத்திடுங்க, இல்லன்னா நான் செத்து போயிடுவேன். சரி சரி, அப்படி எல்லாம் சொல்லக்கூடாதுமா. இல்லம்மா, வாங்க உட்காருங்க. உட்காரது இருக்கட்டும், உடம்பு சரியில்லைன்னா யாராவது வேண்டியவங்களுக்கு சொல்லி அனுப்ப கூடாது, உதவியே கேட்க கூடாதுன்னு உயிருக்கு ஆபத்து உண்டாக்கிக்கிறதா? அப்படி ஒண்ணும் இல்லைங்க. சரி சரி, நீலாமாவுக்கு நீ எவ்வளவு தொந்தரவு கொடுத்துட்டம்மா? தொந்தரவு இருக்கட்டும், யாராவது டாக்டர் வந்து பார்த்தாங்களா? ஒரு டாக்டர் வந்தாரு, பார்த்தாரு. ஆனா மருந்து கொடுக்கல, சீட்டை எழுதி கொடுத்துட்டு போயிட்டாரு. எங்க அது? இதோ இதில் உள்ள மருந்து எல்லாம் குழந்தை கிட்ட வாங்கி கொடுத்து அனுப்புறேன். ஒழுங்கா சாப்பிட்டு உடம்ப குணப்படுத்திக்கோங்க. சீக்கிரத்துல அப்பா கிட்ட சொல்லி ஒரு வேலை வாங்கி தர சொல்றேன். இல்லாம வேலை கிடைச்சிட்டா எங்க அண்ணனுக்கு வியாதியே கிடையாது. சீக்கிரம் கிடைச்சிடும், நான் வரேன். இல்லாம உங்களுக்கு எத்தனை வகையில நன்றி சொல்லணும்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. உடம்ப பாத்துக்குங்க போதும். சரசு, இத வச்சுக்க. அண்ணே அண்ணே, பேசாம கையில வச்சுக்க, நான் வரேன். இல்லாமா, உங்களுக்கு இருக்கிற நல்ல குணத்துக்கு எங்க அண்ணன் மட்டும் கொஞ்சம் வசதியோட இருந்தா நிச்சயமா உங்களுக்குதான் கல்யாணம் செஞ்சுக்க சொல்லுவேன். அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது? உங்களுக்கு அவருக்கும் பொருத்தம் இல்லையா? சொல்லுங்க. என்ன என்ன சொல்ல சொல்ற? சரின்னு சொல்லுங்க. அண்ணனே ஜாக்கிரதையா பாத்துக்க, நான் வரேன். Dress பண்றதுக்கு இவ்வளவு நேரம்னா நீ வந்து ஆடுறத எப்போ, நாங்க பாக்குறத எப்போ? ஏக்கு அவசரப்படுறீங்க? Dress எல்லாம் பண்ணிட்டு முள்ளதான் வரட்டுமே. ஆட சொல்றது நீங்க, அவசரப்படுத்துறது நீங்க. அங்க மனுஷனுக்கு கையும் ஓடல காலும் ஓடல, நான் எப்படி போய் ஒழுங்க பரதத்தை பிடிப்பேன்? பாலா, இது என்ன உருவமா? சும்மா இருங்க குழந்தை, நீ ஆடு. இங்க போஸ் பண்ணி இப்படி இல்ல, இப்படி. இங்க ரெடியா? 1 2 குழந்தை, இது என்ன கூத்து? கூத்து தான். ஆடுறதுக்கு முந்தி வந்து தடை செய்துட்டீங்களே, பரதத்துடைய அருமை எனக்கு தெரிஞ்ச அளவு உங்களுக்கு தெரிஞ்ச தானே? தெரியாட்ட போது. இந்த இத புடி குழந்தை, அப்பா பையன் மறந்து வச்சிட்டு போயிட்டாங்களா? இது எடுத்துக்கிட்டு 5 நிமிஷத்துல கடைக்கு ஒண்ணு ஓட்டமா ஓடி வர சொல்லிருக்காங்க. ஓடு. ஐயோ, இந்த உடுப்பெல்லாம் கழட்டுறதுக்கு 5 நிமிஷம் ஆகுமே. அதெல்லாம் எனக்கு தெரியாது, லேட் பண்ண அப்ப கோச்சுக்குவாரு. இப்படி ஓடு. நான் என்ன செய்வேன்? என்ன செய்யறதா? பைய தூக்கிட்டு இந்த கோலத்தோடவே தெரு தெருவா ஓடி கடைக்கு போய் சேரு, இல்லைன்னா அப்பா அடிச்சு கொண்டு விடுவாரு. என்ன செய்ய சொல்றீங்க? கடைக்கு போய் சேரு. பைப்பு கிட்டே பாதி பொழுது போயிடுச்சு, இனிமே வீட்டு வேலையை எப்ப கவனிக்கிறது? அம்மா, தாகமா இருக்குது, கொஞ்சம் தண்ணி குடுக்கறீங்களா? பைப்புல எப்படாப்பா தண்ணி வரும்னு நாங்கெல்லாம் காத்துக்கிட்டு இருக்கோம், இது உன் கண்ணுக்கு தெரியல? நாங்களே தண்ணி இல்லாம தவிச்சுக்கிட்டு இருக்கோம், இந்த அம்மாவுக்கு தண்ணி வேணும். போமா பாதையோட. இதுக்கு ஏமா இப்படி கோவிச்சுக்கிற? ஏண்டி, நேற்றுக்கு மாரியம் கோயில பொய்க்கால் குதிரை ஆடினவல்ல? ஆமா, இதெல்லாம் யாரு போய் கவனிச்சுட்டு இருக்க? தலங்கையை கட்டிட்டு ரோட்லயே சதராட வந்துட்டான். ஏண்டி, ஒருவேளை கொலுவில் இருந்த பொம்மைக்கு உயிர் வந்துடுச்சா? ஐயோ, நீ யாரு, எந்த ஊருமா? அம்மாவா? இனிமே இந்த இடத்துல நிக்க கூடாது. பாழா போன பஸ் இன்னும் காணுமே. ஐயா பையன் சீக்கிரம் கொண்டு வர சொன்னாராம், பாக்குறவங்க எல்லாம் அம்மா அம்மான்னு வேற சொல்றாங்களே. அந்த நான் என்ன செய்வேன்? கையில பையி, வயசு புரியல, முகம் அல்வானரா, நிக்கிறது பஸ் ஸ்டாப்பிங். கரெக்ட், ஐயா சொன்ன அடையாளம் அப்படியே இருக்கு.
ஏங்க நீங்க எங்க போவணும் நான் போற இடத்துக்கு பஸ் வரலையேன்னு தான் தவிச்சிட்டு இருக்கறேன் கவலைப்படாதீங்க என் வண்டியில உட்காருங்க நீங்க எங்க போணுமோ அங்கேயே கொண்டு போய் சேர்த்துப்றேன் ரொம்ப நல்லதுங்க வாங்க வாங்க அண்ணே ஐயா வர ஐயா நகரே எடுத்துப்றேன் ஏ மன்னர் ஆ போன காரிய என்னாச்சு என்ன ஆகுறது நீங்க சொன்ன பொண்ணையே கூட்டியாங்க அப்படியா எங்க அங்க பாருங்க ஆஹா சாபாஷ் மன்னர் உனக்கு என்ன கொடுத்தாலும் தரேன் இதுவே போதுமே வலிக்குதா இல்ல சந்தோஷம் தரேன் ஆமா அந்த பொண்ணையட தனியா பண்றதுக்கு எதுக்கெடுத்தாலும் படபடன்னு பேசுவாள அது ஒண்ணு இல்லைங்க நாங்க ஏமாத்தி கூட்டிட்டு வந்துட்டோமேங்கற பதட்டத்துல பயந்து போய் அப்படி இருக்கீங்க நீங்களும் சதாபுடான் பேசாம கொஞ்சம் சாவகாசமா பேசுறீங்கன்னா அதுவும் உங்க கிட்ட சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன் நான் பாத்துக்கிறேன் நீங்க எல்லாம் போங்க 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 போ சொல்லு போங்க मन अयो उन पकमे वे கடையில இருந்து ஆள் வந்தது உடனே இந்த பைய எடுத்துக்கிட்டு பஸ் ஸ்டாப்ல வந்து நின்னுக்கிட்டு இருந்தேன் அதுக்கு அப்புறம் இத்தனை நாடகம் நடந்துட்டு ஓ மன்னாரு நீ ஒரு மடையண்டா பாத்து வந்தாங்க பையன் பொண்ணா மாறிட்டதனால நான் மடையனாயிட்டேன் ஏண்டா குட்ட பையல ஐயா அந்த பொண்ணுக்கு சொன்னாங்கங்கிறதுக்காக ஆம்பளையா பிறந்து பொம்பளை வேஷம் போடலாமாடா முதலாளி அந்த கடைசி பொண்ணு பாலாங்கிறது ரொம்ப தங்கமான பொண்ணுங்க என்ன தம்பி மாதிரி பாவிக்குது கமலா வித்யாலயத்துல வாத்தியார் வேலை பாக்குதே மாலாங்கிற மூணாவது பொண்ணு अट्टे அந்த பொண்ணுக்கு இன்னும் கல்யாணமே ஆகலங்களே அப்படியே ஆமாங்க டேய் நீங்க நடந்த விஷயங்களை நீ எங்க வெளி சொல்லிராத நீங்களும் இந்த விஷயத்தை எங்கேயும் சொல்லிடாதீங்க வெச்சிரடா இந்தடா வெச்சிரடா ஐயோ வாணங்க பரவாயில்லடா வாணங்க எங்க ஐயா கொடலை எடுத்துடுவாருங்க யாரேடா என்ன தானுங்க டேய் மன்னாரு நீ பெண்ண கூட்டிட்டு வள்ளினாலும் பெண்ணோட ஊரு பேரு விலாசம் சொல்ற ஆளா பார்த்து கூட்டிட்டு வந்தியே அந்த மட்டும் நீ புத்தாலி தான்டா ஏதோ உங்க ஆசீர்வாதம் தாங்க முத்துக்குமாரசாமி மூணாவது மக பேரு மாலா இப்பவே போய் கொண்டு வரட்டுங்களா வேண்டாம் ஆள தெரிஞ்சாச்சு அவசரம் வேண்டாம் ஏ மனசுல நினைச்சபடி எல்லாம் காரியத்தை சாதிக்கிறதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சாச்சு மன்னாரு ஏ மேனேஜர் மகரானே நான் பாத்துக்கறேன் ஆஹா
கையில இருக்கிற பணம் பத்தல, கொஞ்சம் பணம் கடனா கொடுத்தீங்கன்னா. கடன் இருக்கு ஐயா, அந்த ரெண்டு கல்யாணத்தோட உங்க மூணாவது பொண்ணு கல்யாணத்தையும் சேர்த்து நானே ஆடம்பரமா நடத்திடுறேன். பிரமாதப்படுத்தி பண்ணலாம். என்ன சொல்றீங்க? மாலாவை நானே கல்யாணம் செய்துக்கோன்னு சொல்றேன். ஏன் ஆச்சரியப்படுறீங்க? முதலாளி சம்பந்தம் கிடைக்குமா? யார் சம்பந்தமா இருந்தாலும் என் பொண்ணு கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேங்கிறாள. நான் மாலாவையே கல்யாணம் செய்துக்கோன்னு சொல்றேனே, அதுக்கு என்ன சொல்றீங்க? இதுக்கு நான் என்னங்க சொல்ல முடியும்? அட, ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. உங்களை ரொம்ப தாழ்மையா கேட்டுக்கிறேன், தயவு பண்ணி உங்க மனசை கொஞ்சம் மாத்திக்கோங்க. என்ன? மாலாவை நீங்க மறந்துடுங்கன்னு சொல்றேன். ஏன்? காரணமெல்லாம் கேட்காதீங்க. அப்ப நீங்க எங்கிட்ட கல்யாணத்துக்கு கடனும் கேட்காதீங்க. நல்லா இருக்க, நீங்க கடன் கொடுக்கறீங்கன்னா கல்யாணம் நின்னா போக போகுது, அதாவது தலையில எழுதுனபடி நடக்க போகுது. அப்ப நான் வர்றேங்க. மேனேஜர் சார், எங்க போறீங்க? வேலையை கவனிக்க. நில்லுங்க. என்ன விஷயம்? எனக்கு சரியான பதில சொல்லிட்டு போங்க. இன்னும் என்ன என்ன சொல்ல சொல்றீங்க? மாலாவை எனக்கு கல்யாணம் செய்து கொடுக்க முடியுமா முடியாதா? உங்களை கல்யாணம் பண்ணிக்க என் பொண்ணு ஒரு காலம் சம்மதிக்கவே மாட்டான். என்னங்க, தகப்பஸ்தானத்தில் இருக்கிற நீங்க சொல்லி கில்லி சரிபடுத்த முடியாதா? இந்த ஐயா, கல்யாண விஷயத்துல என் பொண்ணுகளை எப்பவுமே நான் வற்புறுத்த பிரியப்படுறது இல்ல. அப்ப நீங்க இனிமே என் கடையில மேனேஜரா இருக்கிறதுக்கு லாயக்கம் இல்ல. நானும் ரொம்ப நாளைக்கு முன்னாலே எதிர்பார்த்ததுதான். சேரக்கூடாத சிநேகம், செய்யக்கூடாத காரியம், பேசக்கூடாத பேச்சு அத்தனையும் என்னைக்கு உங்க பழக்க வழக்கத்துல வந்துச்சோ அன்னைக்கே உங்க கடையில இருந்து கண்ணுக்கு நினைச்சேன். இன்னைக்குதான் அதுக்கு முடிவு வந்திருக்கு. அனாவசியம் பேசாதே.
என் முன்னாடி நிக்காதே. போ, போகத்தான் போறேன். போறதுக்கு முன்னால கணக்கு வழக்கெல்லாம் சரி பார்த்து கொடுத்து போதும். நீ போலாம். எனக்கு பொண்ணு கொடுக்காத உன்னை என் கண்ணால கூட பார்க்க நான் பிரியப்படல. இவ்வளவு தூரம் நடந்ததுக்கு அப்புறம் நான் விஷயத்தை சொல்லிப்படுறேன். என் பொண்ணு கிட்ட தகராறு வந்த மனுஷன் நீதான் கேள்விப்பட்ட உடனே உன் கடையில மேனேஜர் உத்தியோகம் பார்க்க நானும் பிரியப்படல. போதும், போலாம். போகன், எனக்கு பேச தெரியும். போவழியே சரி. உங்களுக்கு பொண்ணு கொடுக்காத இவனையும் சும்மா விடப்படாது. அந்த பொண்ணையும் வேற ஒருத்தன் கட்டிக்கப்படாது. அதுக்கு தகுந்த வழி நான் சொல்றேன். என்னடா அது சீக்கிரமா செய்யணும் சார். சொல்லடா சீக்கிரம். அதான் சார், சீக்கிரமா செய்யணும் சொல்றேன். ஏயா, முத்துக்குமாரசாமி முதலாருடைய புது வீடு தானே? வீடு மாத்தி வந்த உடனே சொல்ல கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. இதுதான் என்ன சமாச்சாரம்? முதலியார் தான் என்ன அனுப்பியிருக்காரு கடையில இருந்து. ஐயாவா, என்ன விஷயம்? என்ன விஷயம்? இந்த வீட்டுல பொறுப்புள்ள மனுஷாலு வேற யாராவது இருக்காங்களா? இருக்காங்களா? நீலாக்கா இருக்காங்களா? வாங்க வாங்க. என்னப்பா விஷயம்? வேற ஒண்ணும் இல்லம்மா, உங்க அப்பா கடையில இருந்து நகைகள் எல்லாம் வாங்கி என்கிட்ட கொடுத்து வச்சிருக்காரு. வேற ஒண்ணும் இல்ல. அது என்னம்மா? அப்பா கடைக்கு போற போது உங்களையும் கூட்டிட்டு போறேன்னு சொன்னாரு. இப்ப அவராவே தனியா போய் வாங்கி கொடுத்து வச்சிருக்காரு. பெரியவங்க வாங்கிட்டு வர்றதுதான் முறை. ஏன்பா, இதுல யார் யாருக்கு என்னென்ன நகைங்கிறது ஏதாவது சொல்ல நினைச்சிருக்காங்களா? அது ஐயா நேர்ல வந்து சொல்றான்னு சொல்லிட்டாருமா. நான் வர்றேன். ஏதாவது சாப்பிட்டு போயேப்பா. இல்லம்மா, கடைக்கு நேரம் ஆகுது, ஐயா கோச்சு விடுவாரு. நான் வர்றேன். இந்தப்பா, உன்னை நான் கடையில பார்த்ததே இல்லையே. நான் புதுசா சேர்ந்திருக்கேன். புதாளா? சரி சரி, போப்போ. என்னென்ன வாங்கியிருக்காரு பாக்கலாமா? அப்பாவும் வரட்டுமே, அதுக்குள்ள என்ன அவசரம்? அதுக்குள்ள நாம தான் ஒரு தரம் பார்த்துடலாமே. சரி பாரு. ஐ, இது பாலாவுக்கு. அது இல்லை, அதை விட இது நல்லா இருக்கு. இதுதான் பாலாவுக்கு. ஐயா கடைக்கு இடைக்கெல்லாம் போயிட்டு அலுப்பா வந்து உட்கார்ந்து இருக்காரு. நீலாக்கா, கொஞ்சம் குடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டு வந்து கொடுங்க. இந்த வீட்டுல இவரை நான் கவனிச்சாதான் உண்டு. ஏன்டா விஷயம் புரியாம கத்திக்கிட்டு இருக்கிற? கொஞ்ச நேரம் சிவனேனு கடை. விஷ்ணுவே. என்னது விஷ்ணுவே கேலி பண்றியா? பாத்தியாமா, சிவனேனு இருன்ற விஷ்ணுவே. என்ன பிரம்மாவேன்னு சொல்லவா? அப்பா பரவாயில்லையே, நான் எதிர்பார்த்ததுக்கு மேலேயே நகைகளை வாங்கி அனுப்பிச்சிருக்கீங்களே. நகையா? ஏதுமா, நீங்க என்னங்க விளையாடுறீங்க? பொண்ணுங்களுக்கு வேண்டிய நகை எல்லாம் கடை பையன்கிட்ட வாங்கி கொடுத்து அனுப்பிச்சுட்டு ஏது நகை என்ன? முட்டாள் மடப்பையன், என்னடா விஷயம் புரியாம உளறிக்கிட்டு இருக்கேன். ஏமா என்ன இது நகை கடை பையன்றாங்க? எந்த கடை பையன் எந்த நகையை கொண்டாந்து கொடுத்தா? பாருங்கப்பா, கல்யாணத்துக்கு வேண்டிய நகைகளை எல்லாம் நீங்க கொடுத்து அனுப்பிச்சதாக உங்க கடை பையன் தான் கொண்டு வந்து கொடுத்துட்டு போனா. கடை பையனா? ஆமாப்பா. இடமாத. மோகன் கடையில் இருக்கிற சில நகைகள் எல்லாம் நீங்க ஒருத்தருக்கும் தெரியாம கையாண்டு திருடிட்டு வந்து வீட்டுல வச்சிருக்கிறதாக மோகனே உங்க வேலை போலீஸ் ரிப்போர்ட் பண்ணிருக்காரு. என்னது அப்பா? அதோட இதன் காரணமா உங்களை வேலையிலிருந்து நிறுத்திட்டதாகவும் தெரியப்படுத்திருக்காரு. ஒரே குழப்பமா இருக்கு, ஒண்ணுமே புரியல. இந்த அக்கிரமத்தை என்னன்னு சொல்றது? தயவு பண்ணி நடந்த விஷயத்த ஒரு முறை நீங்க விவரமா கேளுங்க, அப்புறம் நீங்க எந்த முடிவுக்கு வேணாலும் வாங்க சார். கேக்குறேன், இந்த நகையெல்லாம் மோகன் கடையை சேர்ந்த நகை தானே? வாஸ்தவம் தான் சார், இந்த நகை பூரா மோகன் கடையை சேர்ந்தது. இது எப்படி இங்க வந்தது? அதான் சார் எனக்கும் புரியல. அப்படி சொன்னா நாங்க எப்படி சார் ஒத்துக்க முடியும்? ஏமா எல்லாத்தையும் கேட்டு சும்மா நிக்கிறேன். நகைகளை யார் கொண்டாந்து கொடுத்தான்னு சொல்ல. நீங்களே வாங்கி கொடுத்ததாங்க. உங்க கடை பையன் தான் கொண்டு வந்து கொடுத்துட்டு போன. கடவுளே, எங்க இந்த பையன்? நான் அப்பவே கேட்டேன், உன்னை பார்த்தா புதுசா தெரியுத, நீ கடை பையன் தானா? என்ன இதை தெரிஞ்சா அவர்கிட்ட சொல்லேண்டா. தனியா நின்னு புலம்பிக்கிட்டு ஏன்டா சந்தேகத்தை உண்டாக்குற? அவன் குடுத்துட்டு நிக்க கூட இல்லீங்க, ஓடிட்டான். அவனை பத்தி என்ன விவரம் என்ன சொல்ல சொல்றீங்க? கோவிச்சுக்கிறியா? ஏமா முதலியார் கடை பையன் உங்களுக்கு எப்படி தெரியும்? அவன் தான் சார் கடையை சேர்ந்த பையன் சொன்னா. முன்ன பின்ன பாத்துருக்கீங்களா? இல்லீங்க. பின்ன அவன் கொடுத்தாங்க வாங்கினீங்க? எல்லாம் அப்புறமா பேசலாம். முதலியார் முதல்ல ஸ்டேஷனுக்கு புறப்படுங்க சார். அப்பா சார், நீங்க எங்க கூப்பிட்டாலும் நான் வர்றேன். ஆனா இதெல்லாம் யாருடைய சூழ்ச்சிங்கிறது எனக்கு ஓரளவு புரியும். தயவு பண்ணி விவரமா ஒரு முறை அதை கேளுங்க சார். எல்லாத்தையும் சேரணும்னு சொல்லுங்க, புறப்படுங்க சார். இன்ஸ்பெக்டர் சார், மனமாற என் பிள்ளைங்க மேல ஆணையா சொல்றேன், நான் எந்த விதமான தப்பும் செய்யல. ஆனா உண்மை குற்றவாளிங்க உங்க கையில கிடைக்காம போக மாட்டாங்க சார். தயவாது போலியா, புறப்படுங்க. அப்பா நீலா சார், நான் உங்க கூட வர்றதுல எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை.
ஆனா நாலு பிள்ளைகளையும் பெண்களா பெத்துட்டேன். பெத்த தாயும் இல்ல. நாளைக்கு ஜெயிலுக்கு போயிட்டு வந்த மகளை எவன்டா கட்டுவான்னு ஊர் உலகம் எங்க குடும்பத்தை ஒதுக்கி வச்சுட்டான். நானும் என் பொண்ணுகளும் சிறுக சிறுக மனசு நொந்து சாகிறது தவிர வேற வழியே இல்ல சார். முதலியா எப்பவும் உண்மை கழிவு இல்லை. புறப்படுங்க. இந்தாப்பா இந்த ரகை எடுத்துங்க. சரி சார், நானும் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். அந்த உண்மையே என்னை காப்பாத்தட்டும். நீலாம்மா, அப்பா, நீலாம்மா, தங்கச்சிமார்கள் எல்லாம் ஜாக்கிரதையா பாத்துக்கம்மா. அப்பா, எங்களை எல்லாம் விட்டுட்டு நீங்க எங்க போறீங்க? நானும் உங்க கூடவே வர்றேப்பா. கூடாதம்மா, என் பின்னால நீ வரவே கூடாது. எல்லா பழியும் என் தலையோட போகட்டும். அப்பா, நம்ம யாருக்கும் ஒரு தப்பும் பண்ணலையப்பா. நமக்கு ஏன் அப்பா இந்த மாதிரி அநியாயம் எல்லாம் நடக்குது? ஆமாம்மா, நடக்கிறது நடந்தே தான் தீரும். அதை யாரும் தடுக்கவே முடியாது. எல்லாத்துக்கும் கடவுள் இருக்கு. நான் வர்றேம்மா. அப்பா, அப்பா, எங்க அப்பா போறீங்க? எங்களை எல்லாம் விட்டுட்டு எங்க அப்பா போறீங்க? தங்கச்சி மார்கள் எல்லாம் கேட்டா நான் என்ன அப்பா பதில் சொல்றதுக்கு? அப்பா, அப்பா, அப்பா. நீலாம்மா சகோதரிக்கு ஒரு கெடுதல் வருதுன்னா அதை பாத்துக்கிட்டே சும்மா இருக்கவும் முடியாது. வந்த உனக்கு சோறு போட்டதுக்கு அந்த பொண்ணு கிட்ட போய் நியாயம் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா? இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்யறவங்கன்ட்டு எனக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருந்தா நிச்சயமா உங்களோட சேர்ந்தே இருக்க மாட்டேன். மரியாதையா சொல்றேன், மாலாம் அதை கூட அனுப்பிச்சிடுங்க. உங்க கூட அனுப்பிக்கிறதுக்காக நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு காரை தூக்கி போட்டுட்டு வந்தோம். ஏய், உடம்ப கெடுத்துக்காம எங்கேயாவது ஒரு மூலையில போய் உட்காரு போ. நடக்காது.
நீ அவ்வளவு சுலோமா இங்கிருந்து ஓடிவிட முடியாது. இந்த மோகனை பகைச்சுக்கிட்டு யாரும் நல்லபடியா வாழவே முடியாது. நீ ஏங்கிட்ட வந்து அகப்பட்டாச்சு, உங்க அப்பா அங்க போலீஸ் கையில சிக்காரு. உடனடியா அதுக்கு அவ அனுபவிக்கிற தண்டனை அது. அட பாவி, பிடித்தம் இல்லாத ஒரு பெண்ணை பிடிவாதமா கல்யாணம் செய்துவிட்டா வாழ்க்கையில பெருத்த ஏமாற்றத்தை தானே காண முடியும். பைத்தியக்காரி, பிடிவாதத்துலதான் பெரிய ரசிப்பு தன்மை இருக்குதுன்னு உனக்கு புரியாவிட்டாலும் எனக்கு தெரியும். எனக்கு ஒரு வழியை சொல்லு. மரியாதையா சொல்றேன், என்ன கொண்டு போய் என் வீட்டுல விட்டுடு. இல்ல என்னடி பயமுறுத்துற, என்னுடைய முன்னேற்பாட்டின்படி இன்னைக்கு இந்த இடத்துல எனக்கு உனக்கும் கல்யாணம் நடக்கத்தான் போகுது. அதை தடுக்க யாரால முடியாது. உன் தாலி என் கழுத்துக்கு வர நில வரும்போது என்னை நீ உயிரோட பார்க்கவே முடியாது. நீ செத்தாலும் சரி, உன்னை உலகம் என் பொண்டாட்டின்னு சொல்றதுக்காகவாவது உன் கழுத்துல நான் தாலியை கட்டத்தான் போறேன். நான் உலகத்துல உயிரோட இருக்க வரைக்கும் நீ இந்த காரியத்தை சுலபமா செய்து முடிக்க முடியாது தம்பி. வாடா அநாத பயல, நீதான் பாக்கிருந்த, நீயும் தானாகவே வந்து சேர்ந்துட்ட. நான் சிக்கல்ல, நீங்க எல்லாரும் இன்னைக்கு எங்கையில சிக்கிட்டீங்க. புறப்படுமா? நெருங்கனா கத்தி நெஞ்ச தொட்டு ருத்தி பார்க்குமா? முட்டா பய, ஒரு அடிக்க தாங்கல ஏன் அடி எங்க தாங்க போறான்? ஒவ்வொரு நாளும் சந்திச்சு ஆசையோட பேச வந்தப்பெல்லாம் என்ன ஓட ஓட விரட்டனையே, அதுக்கெல்லாம் சேர்ந்து இப்ப நீ அனுபவிக்கிற. உனக்காக சில நேரங்கள்ல சப்போர்ட்டுக்கு வந்தானே அந்த அநாத பையன், அதுக்காக அவன் அனுபவிக்கிறான். சம்பளம் கொடுத்து வேலைக்கு வச்சிருக்கிறான், உன்னை கல்யாணம் செய்து போகணும்னு கேட்டு சம்மதிக்க மறுத்தானே, அதுக்கு உங்க அப்பா ஸ்டேஷன் அனுபவிக்கிறான். கடைசியாக உன் ரெண்டு சகோதரிகளும் குறிப்பிட்ட தேதியில கல்யாணம் நடக்காம நடுத்தருவுல அலைய போறாங்க. இத்தனையும் நடக்காம இருக்கணும்னா என்ன கட்டிக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்லு, எல்லா காரியத்தையும் நல்லபடியா நானே முடிச்சு வைக்கிறேன். என்ன சொல்ற? நீங்க வந்தீங்க, இந்த அக்கிரமக்காரன் கிட்ட சிக்கி நான் அமல் படுறது போறாதுன்னு நீங்களும் அவசப்பட வந்தீங்க. அக்கா, தங்கமார்கள் படுற கஷ்டத்துல நானும் பங்கெடுத்துக்கலன்னா உங்களுக்கு தமக்கையா பிறந்து என்ன பிரயோஜனம்? எனக்கு ஒன்னும் ஆபத்து இல்லை, பயப்படாதுன்னு. அக்கா, இந்த சண்டாளனுடைய சதி திட்டத்தினாலதான் நம்ம அப்பா போலீஸ் கையில சிக்கிக்கிட்டாராம். அந்த அக்கிரமத்தையும் செய்தது இந்த நல்ல மனுஷன் தானா? உங்க அக்கா வந்துட்டான்னு எங்கிட்ட வந்து தப்பிச்சு போலாம்னு பாக்குறியா? ஒரு கால முடியாது. ஐயா, உங்க காலில விழுந்து கேட்டுக்கிறேன், அப்பாவுக்கு சம்பளத்தை கொடுத்து ஆதரிச்சு நீங்களே இப்படி தகாத காரியத்தை செய்யலாமா? என் தங்கையை கொண்டு வந்து இப்படி கேவலப்படுத்தலாமா? உன் தங்கை என்ன கல்யாணம் செய்துக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்ல சொல்லு, பழையபடி உங்க எல்லாரையும் ஆட வைக்கிறேன். அயோக்கியத்தனத்தை எல்லாம் மீறி செய்யற உன்னை கல்யாணம் பண்ணிக்க எந்த பொண்ணாவது சம்மதிப்பாடா? ஏ சம்மதிக்க முடியாது. உன்னை கொடுமைப்படுத்தி சித்திரவதை செய்யறத பார்த்தா தானா கழுத்துல மாலா என் தாலியை வாங்கிக்குவா? என்னை சித்திரவதை செய்தாலும் என் நிலையை பார்த்து பரிதாபப்பட்டு மாலாவை உன்னை கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டாலும் மனப்பூர்வமா என் தங்கச்சி உனக்கு மனைவியா வாழ இனி நான் ஒரு காலம் சம்மதிக்க மாட்டேன். கட்டி போடுற விளங்க தூண்ல. அப்புறம் இந்த மாலா என்ன கல்யாணம் செய்துக்கிறேன்னு சொல்றாளா இல்லையா பாக்குறேன். துரோகி, கல்லஞ்சிக்கார, கண்ணங்கபடம் இல்லாத எங்க நீலாக்காவை குடும்பப்படுத்தினேன், உன் கண்ணு ரெண்டு அவிஞ்சு போயிடும். ஏன் கண்ணு அவிஞ்சு போயிடுமா? அதுக்கு முன்னாடி உன் எதிரில் உங்க அக்கா கண்ணு ரெண்டையும் புடுங்கிட்டா? ஐயோ, அக்கிரமக்காரா! மாலா, என் கண் போனாலும் என் உயிரை போனாலும் இந்த அக்கிரமக்காரனை கல்யாணம் செய்துக்கு நீ சம்மதிச்சிடாதம்மா. அக்கா, எனக்காக உங்க கண்ணை இழக்க போறீங்களா? இந்த மாதிரி பாவங்களை எல்லாம் பாக்குறத விட உருடாவே இருந்திருந்து எவ்வளவோ மேலம்மா. என்னடா பாத்துட்டு இருக்கீங்க? இல்ல, இவளை கட்டி போட்டு முதல்ல இவ கண்ணு ரெண்டு வாங்குறா. கண்ணை பறியெடுக்க போறேன், உன் தமக்கை பார்த்து அழுக போறையா? இல்ல என்ன கல்யாணம் செய்துக்க போறையா?
ரெண்டு லெவர் செய்யறேன் சொல் சீக்கிரம். ஐயா மால மன்றாடி மன்னிப்பு கேட்டுடாதே. இந்த மகாபாவிக்கு மனைவியா இருக்கிறேன்னு உன் வாயால கூட சொல்லிடாதே. சகோதரிகளுக்காகவே வாழ்ந்தா இந்த நீலா, அதுல ஒரு தங்கைக்காக தன் கண்களையே பறி கொடுக்க போறான். அதனால ஒண்ணும் தவறில்லம்மா, கவலைப்படாதே. கண்ணை இழந்தாலும் கண்ணியத்தை விட கூடாது, மரணத்தை நாடினாலும் மானத்தை விட்டு கொடுக்க கூடாதுமா, மானத்தை விட்டு கொடுக்க கூடாது. அக்கா நீங்க கண்ணை இழந்து தவிக்கிற கோர காட்சி என் கண்ணால பாக்குறதா? அதுக்கு முந்தி நான் உயிரை விட தயாரா இருக்கேன். சாகிறதும் பிழைக்கிறதும் உங்க கையில இல்லம்மா, இப்ப உங்க அக்கா உயிர் என் கையில இருக்கு. என்ன சொல்றேன்? நான் சொல்றேன் சொல்லு. மாலா உனக்கு மனைவி ஆக மாட்டா, நிச்சயமா உன்னை மணக்கவும் மாட்டான். அப்படியே இனி தாமதம் செய்யறதுல அர்த்தமே இல்லை. டேய் அக்கா, நீலாக்கா, இப்ப நான் என்ன செய்வேன்? எங்க அக்காவை காப்பாத்துறதுக்கு இங்க ஒருத்தருமே இல்லையா? ஐயோ பலா பலமா பலமா. அந்த மனசுள்ள நீலா அக்காவுக்கு எந்த காலத்திலயுமே ஆபத்து வராது. பாருங்க சார், கொலகாரனுங்க, கொடும்பாவிங்க, கண்டாளனுங்க எல்லாம் ஒரே இடத்துல சிக்கிட்டு இருக்காங்க. குடிச்சிட்டு போங்க சார். மோகன், ஒரு பெரிய இடத்துல பிறந்துட்டு இப்படி தவறான வழியா நடக்கிறது? உனக்கு அசிங்கமா இல்ல? காதலிச்சு பொண்ண கல்யாணம் செய்யறதுக்காக ஒரு மனுஷன் பல வகையான முயற்சிகளை செய்யறது சகஜம் தானே சார்? மாலா, இதோட சரித்திரம் முடிஞ்சதாக நினைக்காத, இன்னும் தொடரும். வர்றேன், குட் பை சார். கொண்டு போங்க. நீலாம்மா, சந்தர்ப்பம் சூழ்நிலை காரணமா உங்க அப்பாவே குற்றவாளியை நினைச்சிட்டோம். அதை வித்தியாசமா நினைச்சுக்காதீங்க. இப்பவே அவர் விடுதலை பண்ணிடும். ரொம்ப நன்றி சார். ஏமா நீலா, உங்க அப்பா ஏன் இன்னும் கவலையாவே இருக்காரு? அப்பா மோகன் கடையில இருந்ததை நம்பித்தான் கல்யாணத்துக்கு வேண்டிய பணத்தை எல்லாம் அவர்கிட்டயே கடன் வாங்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தாரு. நீலா, நடந்த கொடுமைக்கெல்லாம் காரணமா இருந்த அந்த பாவி கையால பணத்தை வாங்கி கல்யாணத்தை முடிக்கிறத விட உன் தங்கச்சிமார்கள்லாம் கன்னிகளாவே இருந்து காலத்தை கழிச்சுடலாமா? என்ன நீங்க எப்படி சொல்றீங்க? இத மாதிரி இன்னும் 10 பொண்ணுங்களை இவர் பெத்து வச்சிருந்தாலும் சரி, கல்யாணம் பண்றதுக்கு எங்க பாட்டி கிட்ட பணம் இருக்கு. அப்பா, இந்த சந்தர்ப்பத்துல இன்னொரு நல்ல சமாச்சாரம் கூட. என்னம்மா அது? நம்ம மாலா கல்யாணத்தையும் இந்த ரெண்டு கல்யாணத்தோட சேர்த்து வச்சிடலாப்பா. அவளுக்கு மாப்பிள்ள தயார்ல இருக்கு. மாப்பிள்ள பக்கத்துல உட்கார்ந்துருக்காருல்ல, அவர்தான்ப்பா. மாலா அக்காவை காப்பாத்துறதுக்காக தன் உயிரே வெறுத்து மோகன் கிட்ட எதிர்த்து போராடினாரப்பா. ஆமாப்பா, ரொம்ப நல்லவர், தங்கமான மனசு. ஏமா, யார் இந்த பையன், எந்த ஊரு, தாய் தாப்பனார் இருக்கிறாங்களா, வீடு வாசல் இருக்குதா? ஒருத்தரும் கிடையாது. தனி மாலா கிட்டையும் பையன் கிட்டையும் அபிப்பிராயத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டியா? என்ன என்ன கேக்குறது? இந்த ஜோடிங்க தான் கல்யாணத்தை சீக்கிரமா நடத்த சொல்லுங்கன்னு எங்க எல்லாரையிட்டுமே புலம்பிக்கிட்டு இருக்கே. இந்த பாருங்க, உங்களை யாரும் கேக்கல. நிலம்மா, நிலம்மா. சரத்து, அண்ணனுக்கு எப்படியுமா இருக்கு? அவரை தனியா ஆஸ்பத்திரியில விட்டுட்டு நீ மட்டும் ஏமா இங்க வந்த? ஏமா அழுற, என்ன சமாச்சாரம்? டாக்டர்கள் தான் சேர்ந்து அண்ணனுக்கு இனிமே கண்ணே தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. நிலம்மா வருத்தப்படாதீங்க, மோகனுடைய ஆட்கள் மண்டையில பலமா அடிச்சதுனால அதிர்ச்சி ஏற்பட்டு அதன் காரணமா கண்ணு தெரியாம போயிட்டதுன்னு டாக்டர்ங்க சொல்லிட்டாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? வாழ்றதுக்கு வசதி இல்லாம சதா வறுமையிலேயே நொந்துகிட்டு இருக்கிற எனக்கு கண் பார்வை இருக்கிறது ஒண்ணுதான், இல்லாம போறதும் ஒண்ணுதான். உங்க எல்லார் முன்னாடியும் வந்து என் நிலைய காட்டி உங்களுக்கு மேலும் துக்கத்தை உண்டு பண்ணணும்னு என் மனமாற நான் விரும்பவே இல்லை. ஆஸ்பத்திரியில டாக்டர் உனக்கு பார்வை கிடையாதுன்னு சொன்ன உடனே நான் எங்கேயாவது ஓடி என் உசிரையே மாற்றிக்கலாம் தான் நினைச்சேன். அண்ணா அண்ணான்னு இந்த சின்ன பொண்ணு அலறி துடிச்சு அழுகிற சத்தத்தை கேட்க கேட்க நான் கோழையா மாறிட்டேன். சாகவும் மனசு வல்ல, வாழவும் வகை இல்லை. இந்த நிலையில நான் என்ன செய்ய? நீலாம்மா, இதுவரை எங்களுக்கு எவ்வளவோ உபகாரம் செய்திருக்கிறீங்க, கடைசி தடவையா எங்களுக்கு ஒரு உபகாரம் செய்யணும்னு கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். அப்படி என்ன சொல்லாதீங்க. என் தங்க சரஸ்வதி நீங்க தான் கூட வச்சு காப்பாத்தணும். அவளுக்கு தாய் தகப்ப சகலமே இனி நீங்க தான். இந்த விவரத்தையும் சொல்லிட்டு குழந்தையும் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போகலாம் தான் வந்தேன். அண்ணா, என்ன விட்டுட்டு போனீங்கன்னா நான் செத்து போயிடுவேன். கண்ணு இல்லாதவங்களை யார் வச்சு காப்பாத்துவாங்க? எங்க போறீங்கண்ணா? நானும் அங்க கூட வரேன்னா. சரஸ்வதி, ஆஸ்பத்திரியில இருந்து வர்றப்ப எவ்வளவு புத்திமதிகளை சொல்லி கூட்டிட்டு வந்தேன், இங்க வந்து அடம் பண்ண ஆரம்பிச்சிட்டேம்மா. நான் சொல்றத கேளு. என்ன போல இருக்கிறவங்க வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு எல்லாருக்கும் தொந்தரவு கொடுக்க கூடாதுமா. எங்கேயாவது போயிடுறதா நல்லது. நீ சந்தோஷமா இருந்தா அதுவே போதும்மா. நான் வர்றேன். நில்லுங்க, எங்களை காப்பாத்துறதுக்காக ஓடி வந்து தானே நீங்க கண்ணை பறி கொடுத்தீங்க.
எங்க குடும்ப பெண்கள் மானத்தோட வாழணும்னு நினைச்சுதானே நீங்க குருடருங்கிற பட்டத்தை சம்பாதிச்சுக்கிட்டீங்க. எங்களை காப்பாத்திட்டு நீங்க எங்க போறீங்க? நாங்களாம் சந்தோஷமா இருக்கிற நேரத்துல நீங்க ஏன் சங்கடப்படணும்? கடவுளுக்குற பேருந்தா பழையபடி அந்த கண் பார்வை வராம போயிடுமா? நீங்க எங்கேயும் போக வேணாம், இங்கேயே இருக்கலாம். உங்க தங்கச்சி மட்டுமேனா உங்களையும் சேர்த்து நான் காப்பாத்துறேன். வேண்டாங்க, ஒரு குருடனை வீட்டுல சேர்த்து வச்சிருக்காங்கன்னு நாளைக்கு ஊருக்குள்ள உங்களை எல்லாரும் ஏளனம் பண்ணுவாங்க. ஊர் உலகம் ஏளனம் பண்றதுக்காக நான் ஒண்ணும் கவலைப்பட போறதில்ல. அப்பா, நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். அதுக்கு நீங்களும் தங்கச்சிமார்களும் தங்கச்சிகளை கட்ட போற மாப்பிள்ளைமார்களும் யாரும் எதிர்ப்பு சொல்லக்கூடாது, மறுத்து பேசவும் கூடாது. உன் வார்த்தைக்கு யாரம்மா மறுவார்த்தை பேச போறா? அப்பா, பல காரணங்களை உத்தேசிச்சு சொல்றேன். இந்த சரசாவோட அண்ணனை நானே கல்யாணம் செய்துக்கிறேன். இவரும் இவருடைய தங்கையும் உலகத்துல நிம்மதியா கவலை இல்லாம வாழணும்னா இதுதான் நல்ல முடிவு. எதை பத்தியும் சிந்திக்காதீங்க அப்பா. நாலு கல்யாணத்தையும் ஒரே தேதியில வைங்க. தங்கச்சிமார்களுக்கு கல்யாணத்தை செய்ய சொல்லிட்டு நீலா மட்டும் கன்னியாவே காலம் கழிக்கிறேன்னு சொல்றதாக இனிமே கவலைப்படாதீங்க. புறப்படுங்கப்பா, ஆக வேண்டிய எல்லா ஏற்பாடுகளையும் உடனே செய்யுங்க. மாமா, நீங்க ஏன் வருத்தப்படுறீங்க? நீலாமா செய்த முடிவு தான் நல்ல முடிவு. இவருக்கு கண்ணு போயிடுச்சுன்னு தானே கவலைப்படுறீங்க? இவரை நான் இங்கிலாந்து வரையிலும் இழுத்துக்கிட்டு போய் அங்க எவன் கண்ணையாவது பிடிங்கி இவர் கண்ணில் வச்சு கூடிருப்பா. அக்கா இஷ்டப்படியே நாலு கல்யாணத்தையும் சேர்த்து ஒரே சமயத்தில் நடத்திடுங்க. ஆமாப்பா, அக்கா மனசுக்காகவாவது அத்தானுக்கு கண்டிப்பா பழையபடி கண்பார்வை வந்தே தீருப்பா. அக்கா மனசு யாராலையும் மாத்தவே முடியாது, எல்லாம் நல்லபடியா முடியும், கவலைப்படாதீங்கப்பா. இந்த நேரத்துல என் பெரிய பொண்ணோட குணத்தை பத்தி அதிகப்படியா புகழ்ந்து பேசுறதுக்கு எனக்கு ஒண்ணுமே தோணல. எல்லாருக்கும் சொல்றேன், நீலாவுக்கு நிறைஞ்ச மனசு. பெரிய மனுஷன் நமஸ்காரத்தை பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க.